நாதமுனிகளுடைய உபதேசம் யாது? அவருடைய திருப்பேரனாரான யாமுனாச்சாரியர் உபதேசம் யாது? நாத யாமுன மத்தியமாம்னு சொல்லிருக்கோம். ஆனால் இவ ரெண்டு பேருக்கும் மத்தியமத்தில் இன்னும் ரெண்டு பேர் இருக்கார். மொத்த குரு பரம்பரையில் பார்த்தால் நாதமுனிகளும் ஆளவந்தாரும் நடுவில் இருப்பார். ஆனால் நாதமுனிகளுக்கும் ஆளவந்தாருக்கும் நடுவில் ரெண்டு பேர் இருக்காளோ இல்லையோ? உய்யக்கொண்டாரும் மணக்கால் நம்பிகளும். அவர்களுடைய சரித்திரம் என்னன்னு பார்ப்போம். அப்புறம் மணக்கால் நம்பிகள் எப்படி யாமுனாச்சாரியரை திருத்தினார், இந்த சம்பிரதாயத்துக்காக எப்படி அவர் ஆக்கினாருங்கிறதையும் பார்ப்போம். இது கூடவே இன்னும் ரெண்டு மகாச்சாரியர்களை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஒத்தர் நாதமுனிகளுடைய சிஷ்யர் திருக்கண்ணமங்கை ஆண்டான். திருக்கண்ணமங்கை பத்தராவி பெருமாளுடைய ஆஸ்தானத்தில் எழுந்துருளியிருந்தார். மற்றொருத்தர் குறுகைக்காவல் அப்பன். காவிரி பூம்பட்டினம் பூம்புகார்லாம் சொல்கிறோமே, பக்கத்தில் இருக்கிற குறுகைக்காவல் அப்பனுடைய ஆஸ்தானம் அந்த சுவாமியின் நாதமுனிகளுடைய சிஷ்யர். இன்னும் கேட்டால் குறுகைக்காவல் அப்பன் அதே நம்மாழ்வாருடைய திருக்குருகூர் பாண்ட தேசத்து திருக்குருகூரிலே தை மாதம் விசாக நட்சத்திரத்திலே திருவவதாரம் செய்தவர். அந்த சுவாமி இப்போ ஒருத்தரை பற்றி விண்ணப்பம் பண்ணேன் இல்லையோ, மேலையகத்தாழ்வார் கிழையகத்தாழ்வார்னுட்டு, அதில் வரதாச்சாரியர்னு ஒரு சுவாமிக்கு திருநாம். வரதாச்சாரியருடைய திருக்குமாரர் அவருடைய திருக்குமாரர் அவருடைய திருக்குமாரர். அப்படின்னா ஒரு வரதாச்சாரிய சுவாமியினுடைய பிரபௌத்திரன், பௌத்திரன்னு சொன்னால் பேரன், பிள்ளைக்கு பேரனோ பேரனுக்கு பிள்ளையோ பிறந்தால் பிரபௌத்திரன்னு பேர். ஏன்னா வரதாச்சாரிய சுவாமிக்கு நிர்மலதாசருங்கிற குமாரர் அவதரித்தார். நிர்மலதாசருக்கு வராகாச்சாரியருங்கிற குமாரர் அவதரித்தார். அந்த வராகாச்சாரியருடைய திருக்குமாரர் தான் குறுகைக்காவல் அப்பர். அந்த சுவாமி ரொம்ப ஆச்சரியமாக 151 திருநட்சத்திரங்கள் இந்த பூலோகத்தில் எழுந்துருளி இருந்திருக்கார். குறுகைக்காவலப்பனை பற்றியும் விண்ணப்பம் பண்ணுறேன், திருக்கண்ணமங்கை ஆண்டானை பற்றியும் விண்ணப்பம் பண்ணுறேன். இவா ரெண்டு பேரும் நாதமுனிகள் காலத்தில் இருந்து கேட்டுண்டவா. அதே போல் உய்யக்கொண்டார் வைபவம், மணக்கால் நம்பி வைபவம், அதிலிருந்து தான் யாமுனாச்சாரிய நாம போய் அடையணும். நேற்றுக்கு நாதமுனிகளுடைய சரித்திரத்தை ஒரு இடத்துல விட்டுருக்க முடியும். மேலேகத்தாழ்வார் கிழையகத்தாழ்வாரை கொண்டு அவர் பாசரங்களை இசை கூட்டி பண்ண ஆரம்பிச்சுட்டார். நாதமுனிகள் சாதிப்பறான், ஒரு ஒரு குதிரை இருக்குது, மான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய குழம்பில் நீர் தேங்குமானால் எத்தனை பேர் தண்ணீர் குடிக்க முடியும்? குளத்தில் படிக்கட்டு கட்டி வச்சுருக்கா, கீழே குளம் இருக்குது, குளம் முழுக்க ஜலம் தேங்கி தின்னால் நூற்றுக்கணக்கானோர் தண்ணீர் குடிக்கலாம். ஆனால் குளத்தோட படிக்கட்டு இருக்கே அதில் சற்றே பாறாங்கல்ல அப்படி கருங்கல் இருக்கு முல்லையோ, அதில் நடுவில் நடுவில் ஓட்டை இருந்தாலும் ஜலம் தேங்கு முல்லையோ, படிக்கட்டில் கூட ஜலம் தேங்கியிருக்கும், குளத்துலேயும் நிறையா ஜலம் தேங்கியிருக்கு. ஒரு குளப்படியிலே தண்ணீர் தேங்குமானால் குருவி குடித்துப்போம், அங்கே இருக்கிற பறவைகள் மட்டும்தான் அதில் தண்ணீர் குடிக்க முடியும். ஆனால் குளத்தில் ஜலம் தேங்கி எடுத்துனால் ஆயிரக்கணக்கானோர் சாப்பிட்டுட்டு போகலாம். அதே போல் ஒரு குதிரையனுடைய குழம்பு அழுத்தி ஓடுறது, குழம்பு இருக்கிற இடத்துல துவாரம் இருக்கும், அதில் கூட மழை தண்ணீர் தேங்கும். அந்த மழை தண்ணீரை யார் குடிக்க முடியும்? காக்கா சாப்பிடலாம், குருவி சாப்பிடலாம், அவ்வளவு தான் முடியும். மனிதர்களால் அந்த தண்ணீர் குடிச்சுடுறதுக்கு முடியாது. அதைத்தான் நாதமுனிகள் சொல்லுவரான், நம்மிடத்துலேயும் பகவானுடைய கருணை தேங்கியிருக்கு, ராமானுஜரிடத்துலேயும் பெருமானுடைய கருணை தேங்கியிருக்கு, எங்களாட்ட இருக்கிற ஆச்சாரியர்களிடத்தில் தேங்கி தின்னால் அது குருவிகள் குடிக்கிறா போலே சின்ன அளவில் தண்ணீர் தேங்கியிருக்குன்னு அர்த்தம். ஆனால் ராமானுஜர் என்னும் ஏரியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் அது உலகத்துக்கே வாழ்வழிக்குமா போலே 74 சிம்ஹாசனாதிபதிகள் மூலமாக இன்றளவுக்கும் அனைவருக்கும் பகவத் பக்தி கிடைச்சுடுத்தோல்லையோ, அதனாலே எங்களிடத்தில் தேங்கிறதை விட ராமானுஜர் என்னும் ஏரியில் தேங்குவதில் எத்தனையோ மகாத்மியம் உண்டு. என்னந்த சுவாமி சாதிப்பர், அப்போ குளப்படியிலே தேங்கினால் குருவி குடித்துப்போம், வீராணத்தேரியிலே தேங்கினால் மக்கள் அனைவருக்கும் நன்மை ஏற்பட்டுவிடும் என்று சாதிப்பாராம். ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். பெரிய முதலியார் பெரிய முதலியார்னு நாதமுனிகளுக்கு ஒரு விசேஷ திருநாமம் உண்டு. நம்முடைய சம்பிரதாயத்தில் இன்னாருக்கு சில விசேஷ பெயர்கள் உண்டு. பள்ளிக்கூட பிள்ளைகள்லாம் ரொம்ப வேண்டிய செல்ல பெயராக வச்சு கூப்பிட்டுக்கிறாளோ இல்லையோ, ஆனால் செல்ல பெயர் வச்சு கூப்பிட்றேன்னு பேரையே செதச்சுடக்கூடாது. பேர் என்ன வைக்கப்பட்டிருக்கோ அந்த பேரை கூப்பிடலாம். சரி இருக்கட்டும், ஒருத்தருக்கு இப்போ லக்ஷ்மி நரசிம்மன் அப்படின்னு பெரிய பேர் வச்சுருக்கா, அவர்கள் வீட்டுக்குள்ளேயே தான குறுகின பேராக சடகோபன் ராமன் கண்ணன் எப்படி வேணால் கூப்பிடலாம், அதை பற்றி கூப்பிடுறது இப்போ தப்பில்லை. ஆனால் ரொம்ப அழகான பேரை வச்சுட்டு பேரை செதைச்சு கூப்பிடக்கூடாது இல்லையோ. இந்த சுவாமிக்கு நல்ல திருநாமம் பெரிய முதலியார். சம்பிரதாயத்தில் முதலிகள் முதலிகள்னா ஆச்சாரியர்கள்னு அர்த்தம். அதே போல் ராமாயண காலத்தில் வானர முதலிகள் வானர முதலிகள்னு எழுதுவார். எல்லா வானரங்கள் குரங்குகளையும் முதலிகள் என்று சொல்கிற வழக்கம். ஏன்னா ராம கைங்கரியத்தில் அவ்வளவு தூரம் ஈடுபட்டிருந்தவாளோ இல்லையோ. அதை போலத்தான் பெரிய முதலியார்னு இவருக்கு திருநாமம். ஆள வந்தார் இந்த பாசரத்துக்கு அர்த்தம் சொல்லச்சே, பெரிய முதலியாரான நாதமுனிகளிடத்தில் இருக்கிற விருப்பத்தாலே
இந்த திவதேசத்துக்கு ஒரு பாசுரம் இல்லாமல் போயிருந்தாலும் இந்த திவதேசத்துக்கு அந்த பாட்டு இருக்கட்டும் என்று சொல்லுவாராம். எந்த பாசுரம்னு சொல்கிறேன், நாம் அறிந்திருக்கிறது 108 திவதேசங்கள். அதுக்குள்ளே நமக்கு ரொம்ப பிடிச்ச சில திவதேசங்களுக்கெல்லாம் பாட்டு இருக்காது, நம்ம ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருப்போம். என்ன இவ்வளவு பக்கத்தில் வந்த ஆழ்வார் ஒரு 10 பாசுரம் இங்கே வந்து பாடிட்டு போயிருக்கக்கூடாதா? என்ன இந்த ஆழ்வார் அந்த பெருமாள் ஈர்க்காமல் விட்டுட்டாரே? ஆழ்வாருக்கு ஒரு தவறும் இல்லை, எந்த பெருமாள் இழுத்தாரோ அந்த பெருமாளுக்கு அவர் பாடியிருக்கார். மேலும் ஒன்று, வரிசக்கிரமத்தில் இப்படித்தான் இப்படித்தான் அவள் பாடலை, எங்கேயோ வடக்கு கோடியில் ஒரு பாசுரம், தெற்கு கோடியில் ஒரு பாசுரம், மேற்கு கோடியில் ஒரு பாசுரம். திருவங்கி ஆழ்வார் ஆவது போகிற பிரயாண கதி என்னவோ அப்படி தான் பாசுரம் பாடுவார். ஏன்னா அவர் மொத்த ஊருக்கும் போய் போய் பாடினவர். எங்கோ வடதிசையிலேருந்து ஆரம்பித்தார், திருப்பிரிதியில் ஆரம்பித்து பதிரிகாசிரமம் பாடி அது முக்திநாத் முக்திநாத்னு சாலக்கிராமம் சொல்கிறமே, சாலக்கிராம தேசத்தை பாடி நைமிஷாரண்யத்தை பாடி வரிசையாக வந்துட்டார். ஆனால் நம்மாழ்வாருக்கு இந்த நியமம் கிரமமே கிடையாது. தெற்கு கோடியில் தங்கூரை 10 பாட்டு பாடுவார், வடமுதரைக்கு 10 பாட்டு பாடுவார், மேல நாட்டுக்கு போய் கேரள தேசத்தில் சேர தேசத்துக்கு 10 பாடுவார். சேர நாட்டை பாடிட்டே இருக்காரேன்னு நினைப்போம். சட்டென்று திருக்குடந்த 6வதனை பாடிட்டு இருக்கிறவர் வானமாவலி போடுவார், வானமாமலைக்கு பாடிட்டு இருக்கிறவர் திருவல்லவாளுக்கு போடுவார், திருவல்லவாளுக்கு பாடிட்டு இருக்கிறவர் ஸ்ரீரங்கத்துக்கே வந்துடுவார், திருவேங்கடத்துக்கே போவார். இப்படி மாற்றி மாற்றி பாடுறது நம்மாழ்வார். அப்போ ஒரு கிரமத்தோடு ஆழ்வார்கள் பாடினார்களானால் திருமங்கை ஆழ்வார் அப்படி பாடியிருக்கிறார். ஆக விட்டடத்துக்கு வருவோம். இது ஒரு அழகான பாசுரம், திருமங்கை ஆழ்வாருடைய திருநெடுந்தாண்டக பாசுரம். உலகமேத்தும் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய் என்னானாய் என்னானாய் என்னலல்லால் என்னறிவேன் ஏழையேனேன்னு திருநெடுந்தாண்டக பாசுரம். 4 யானையை பற்றி பாடிட்டுருக்கார். உலகமேத்தும் தென்னானாய், தெற்கு கோடியில் யானையாக சேவை சாதிக்கிறவரே, வடவானாய் வடக்க யானையாக இருக்கிறவரே, குடபாலானாய் குணபால மதையானாய், குடதிசைங்கிறது மேற்கு திசை, குணதிசைங்கிறது கிழக்கு திசை. ஆக வடதிசையிலும் தென் திசையிலும் மேற்கு திக்கிலும் கிழக்கு திக்கிலும் 4 பக்கத்திலும் யானை யானையாக நிற்கிற பெருமானே, யானைய பாடலைவர் யானையாட்டம் இருக்கிற பெருமாளை பாடிட்டுருக்கார். என்ன, தமிழகத்துக்கு வடக்கே நிற்கிற யானை திருவேங்கடமுடையான் வெங்கடேசன், தெற்கே நிற்கிற யானை திருமாலிருந்து சோழமலை கள்ளழகர், மேற்கே நிற்கிற யானை திருவரங்கத்தெம்பெருமான் கிடந்த சயனன், கிழக்கே நிற்கிற யானை அப்படி இப்போ சொல்லச்சே ஏன் மேற்கேன்னு ஸ்ரீரங்கத்தை சொல்கிறேன்னா, அநேகமாக ஸ்ரீரங்கத்துக்கு மேற்க திவ்யதேசங்களுக்கு பாசுரம் கிடையாது. நம்ம தமிழகம்னு சொல்லிருக்கோமே தவிர வடதிசையிலேயே திருவேங்கடம், தென் திசை கோடியில் திருக்குறுங்குடி, கிழக்கு திசை கோடியில் திருக்கண்ணபுரம், மேற்கு திசை கோடிங்கிறது அநேகமாக திருச்சிராப்பள்ளியோடையே முடிஞ்சு போடும். அதற்கு மேற்கு இருக்கிற திவ்யதேசங்கள் பக்கம் ஆழ்வார் போகவில்லை. ஒருவேளை அது கேரளத்தோடு சேர்ந்திருந்திருக்கலாம். ஏன்னா நாம் இன்றைக்கி பார்க்குற கொங்கு தேசம் முழுவதும் அது இன்று தமிழகத்தில் இருந்திருக்கலாமே தவிர அன்று எதில் இருந்ததுன்னு நமக்கு தெரியாது. கொங்கு நாடுங்கிறது ரொம்ப முக்கியமான தேசம் பகுதிகள் இல்லையோ. அப்போ உலகமேத்தன் தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் குணபால மதையானாய், மேற்கே யானை ஸ்ரீரங்கம், கிழக்கே யானை திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாள். இதுதான் திருவங்கியாழ்வாருடைய பாசுரம். ஆனால் இந்த பாசுரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு வரச்சே ஆள வந்தார் தன்னுடைய திரு தாத்தா பாட்டனாரிடத்தில் இருந்த ஆசையாலே, தென்னானாய் வடவானாய் குடபாலானாய் எல்லாத்தையும் திருமங்கியாழ்வார் நன்னா தான் பாடியிருக்கார். அதென்ன, நாம் அவதரித்த ஊர் நம்ம பாட்டனாராலே பெயர் பெற்ற காட்டு மன்னார் கூடிய பாடாது போயிட்டாரே. அவர்கள் இல்லாட்டா இந்த திவ்யதேசம் இருக்குமா? அந்த திவ்யதேசம் இல்லாட்டா ஆச்சாரியர்கள் உண்டா? சீவைஷ்ணவ சம்பிரதாயம் உண்டா? அதற்காக குணபாலானாயின்னு வரும்போது திருக்கண்ணபுரம் சபரிப்பெருமாளுக்கு எல்லாரும் நிறைய ஆழ்வார்கள் ஏற்கனவே பாடிவிட்டா. இப்போ இந்த ஒரு பாசுரத்தையும் கொண்டு போய் அந்த பெருமாள்கிட்ட ஒன்று சமர்ப்பிக்க வேண்டாம். ஏற்கனவே பணக்காரராக இருந்தால் இருக்கிற பணம் போரும் இல்லையோ, அதுக்கு மேலே இப்போ பாட பணத்தை சேர்க்க வேண்டாமே. திருக்கண்ணபுரத்தை பற்றி நம்மாழ்வார் பாடியிருக்கார், திருமங்கியாழ்வார் 100 பாசுரங்கள் பாடியிருக்கார், குலசேகராழ்வார் பாடிவிட்டார், பெரியாழ்வார் பாடிவிட்டார், ஆண்டாள் பாடிவிட்டார், இத்தனை பேர் பாசுரம் இருக்குது. இதுக்கு மேலே இன்னும் புதுசாக ஒரு பாசுரம் வேண்டுமா? அப்போ குணபாலானா என்று காட்டுமன்னார் குடி வீரநாராயண பெருமாளாகவே இருக்கட்டும். ஏன்னா அவரும் கிழக்கு சமுத்திரக்கரையில் இருக்காரோ இல்லையோ, சிதம்பரத்துக்கு பக்கத்தில் காட்டுமன்னார் கோயில் போயாச்சுன்னு அப்படியே கிழக்கு சமுத்திரம்தான். பெரிய முதலியாரிடத்தில் இருக்கிற ஆதரத்தாலே ஆள வந்தார் குணபால மதையானா என்னும் இடத்தில் காட்டுமன்னார் குடி கோபாலனையே சொல்லுவார். இது ஒரு பாசுரத்தில் அர்த்தம். இதே போல் மற்ற 2 பாசுரங்கள் இருக்குது. காட்டுமன்னார் குடி கோபாலனை சொல்லிட்டா ராஜமன்னார் குடி கோபாலனுக்கு பாசுரம் இருக்கோ, அதையும் பாடாது விட்டாரே. இந்த கோபாலனையும் பாடாது விட்டுட்டார், அந்த கோபாலனையும் பாடலை. இப்போ இவருக்காக ஆளவந்தார் சாதித்தால் அந்த கோபாலனுக்காக ராமானுஷர் ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பாசுரத்தை சமர்ப்பிக்கிறார். தீர்ப்பாறை யாமினி எங்கனம் நாடுது மன்னமீர்,
போர்ப்பாகு தான் செய்து அந்நைவரை வெல்வித்த மாயப்போர் தேர்ப்பாகனார் கிவள் சிந்ததுழாய் திசைக்கின்றதேன்னு நம்மாழ்வாருடைய திருவாய்மொழி பாசுரம். அதில் ஒரு பாட்டு வருது, உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாள் அவளையல்லால் நும் மித்த சொல்லினும் தோல் குலைக்கப்படும் அன்னவீர் மன்னப்படும் அரவாணனை வண் துவராபதி மன்னனை ஏத்துமின் ஏத்துதலும் தொழுதாடுமேனு போஷரம் வண் துவராபதினு போஷரத்தில் பாடியிருக்கார். இந்த போஷரத்தை தான் மன்னார்குடி ராஜகோபால சுவாமிக்காக மணவாள மாமுனிகள் சமர்ப்பித்தார். ராஜகோபால சுவாமிக்கு சமர்ப்பித்தது மணவாள மாமுனிகள். அதே போல மேலக்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு ஒரு போஷரம், அந்த திபதேசத்தையும் ஆழ்வார்கள் பாடாமலே போயிட்டார். அதுவும் மேற்கே இருக்கு. அதுக்குன்னு ஒரு போஷரம், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம்பெற சிந்து திம்மின். நாலாம்பத்தினுடைய தொடக்கத்தில் இருக்கிற ஒரு நாயகமாய்ங்கிற போஷரத்தை ராமானுஜர் அந்த திபதேசத்துக்கு சமர்ப்பித்தார். அப்போ ராமானுஜர் மேலக்கோட்டைக்கு சமர்ப்பித்தார். அதற்கு முன்னாடியே ஆள வந்தார், காட்டு மன்னார்குடி கோபாலனுக்கு சமர்ப்பித்தார். பெரிய முதலியாரிடத்தில் ஆசையினால் சமர்ப்பித்தார். விஷதவாட்சி காமணிகளான மணவாள மாமுனிகள் ராஜமன்னார்குடி கோபாலனுக்காக உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழாளுங்கிற பாசரத்தை சமர்ப்பித்தார். இதெல்லாம் பாசரங்கள் இல்லாமல் போயிருந்தாலும் ஆழ்வார் இதை திருவுள்ளத்தில் வச்சிருந்து தான் பாடியிருக்கணும் என்று பூர்வாச்சாரியர்களுக்கு தெரிய வர அவர்கள் சமர்ப்பிச்சிருக்கார்கள். நாதமுனிகளும் மீண்டே வீரநாராயணபுரத்துக்கு எடுந்துடினார். ஸ்ரீ வேதவியாச பகவான் வேதங்களை உதாத்த அனுதாத்த ஸ்வரித்த பிரச்சயுக்தங்களாக உச்சரிக்கலாம்படி பண்ணினா போலே நாதமுனிகளும் இந்த திவ்ய பிரபந்தங்களை திவ்ய கானத்திலே அடைத்து இயலும் இசையுமாக்கு பாடிவித்தருள. இப்படி அந்த திவதேசங்கள் தோறும் இந்த பாசரங்கள்லாம் பாடப்படட்டும் என்று நாதமுனிகள் தமிழ் வேதத்தை சம்ஸ்கிருத வேதத்துக்கு சமமான ஸ்திதி, தமிழ் வேதங்கள்ங்கிறது புதுசாக பாதப்பட்டதல்ல, சம்ஸ்கிருத வேதம் எப்படி அனாதியோ தமிழ் வேதங்களும் அனாதி அப்படிங்கிறத லோகத்தில் ஸ்தாபித்து ஸ்ரீரங்கம் தொடக்கமாக திவ்வதேசந்தோறும் பாசுரங்களை பாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரார். திருமங்கையாழ்வார் தான் திருவரங்கநாதனிடத்தில் போய் பிரார்த்தித்து அத்தியனோத்சவத்தை நீர் நடத்திக்கணும் என்று ஏற்பாடு பண்ணி பகல் பத்து பத்து நாள் ராப்பத்து பத்து நாள், திருமங்கையாழ்வார் 20 நாள் உற்சவத்தை ஏற்படுத்தலை, அவர் ராப்பத்து பத்து நாள் உற்சவத்தை மட்டும்தான் ஏற்பாடு பண்ணார். அதுதான் திருவாய்மொழி திருநாள். ஏன்னா தம்பாசுரத்தை நீர் கேட்கணும்னு அவரே ஏற்பாடு பண்ணிக்க மாட்டாரோ இல்லையோ, அதனால் நம்மாழ்வாருடைய பாசுரத்துக்குன்னு 10 நாள் ஏற்பாடு பண்ணிட்டார். அப்புறம் நாதமுனிகள் காலத்தில் தான் 10 10 20 நாட்கள் ஒரு நாள் சேர்த்து 21 நாள். இன்றைக்கி அத்தியனோத்சவம் பெரிய திருநாள் பெரிய திருநாள் நம்ம கொண்டாடுறதெல்லாம் எல்லாம் நாதமுனிகள் பண்ணின கைங்கரிய பெருமாள்கிட்ட பிரார்த்திக்கிறார். ஓர் ஆழ்வாருடைய 10 பாசுரத்தை கேட்கிறீரே, 1000 பாசுரங்களையும் 10 நாள் கேட்கிறீரோ இல்லையோ, மற்ற 10 பேர் பாசுரங்களையும் நீர் கேட்க வேண்டாமா? நம்பெருமாள் உடனே இசைந்தான், வேண்டிய மண்டப பிராகாரங்களை ஏற்படுத்தி பகல் 10 10 நாள் 1000ஐயும் 2000ஐயும் கேட்போம். 10 10 நாள் 10 நாள் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை கேட்போம். 10 கழிந்து இயற்பாய் 21வது நாள் அன்னைக்கு 1000 பாசுரங்கள் இயற்பா முழுக்க கேட்போம். நாதமுனிகளே நீர் காட்டுவதற்கு நாம் கொடுக்கும் பரிசு என்று பெரிய பெருமாள் இணங்க அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நாதமுனிகளுடைய திருவம்சத்தில் அவதரித்தவர்கள்தான் அரையர் சுவாமிகள். ஸ்ரீரங்கத்தில் விண்ணப்பம் செய்வார் விண்ணப்பம் செய்வார்னு அவளுக்கு பேர். பெரிய திருநாள் அத்தியனோத்சவம் வந்துடுத்துனாலே அனைத்தும் அரையர் சுவாமிகளுடைய கைங்கரியம். பகல்பத்து மண்டபம்ங்கிறது மேலே அர்ஜுன மண்டபம், ராப்பத்து மண்டபம்ங்கிறது 1000கால் மண்டபம், அதுக்கு நடுவில் இருக்கிற திருமாமணி மண்டபத்தில் தான் நடு நாயக்கமாக வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பகவதை சஹ என் அனைவரும் பகலோலக்கம் இருக்க ராஜதர்பாரில் இருக்கிற மாதிரி வைகுண்டநாதன் எப்படி வைகுண்டத்தில் இருப்பரோ அதை போலத்தான் 1000கால் மண்டபத்துக்கு நடுவில் வைகுண்ட ஏகாதசின்னு சொல்கிறோமே, அன்னிலேருந்து தொடங்கித்தான் பெருமாள் திருவாய்மொழியை கேட்டருடுகிறார். இந்த கைங்கரியம் அத்தனையும் நாதமுனிகளை சாரும். ஏன்னா அந்த நாளில் சம்ஸ்கிருத வேதம் ஓதிட்டு இருந்திருப்பார், அதோட கூட சரி சமமாக திராவிட வேதத்தையும் ஓதணும்னு ஏற்படுத்துறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. இப்பவும் தமிழ் வேதம் பெருமாள் புறப்பாட்டுக்கு முன்னாடி ஓதப்படுகிறது, சம்ஸ்கிருத வேதம் புறப்பாட்டுக்கு பின்னால் ஓதப்படுகிறது. பெருமாள் எல்லாத்தையும் தாண்டிடுவார். ஆனால் ஆழ்வாருடைய ஸ்ரீசூக்திகள் ஈரச் சொற்கள் பக்தியில் தோய்த்தெடுக்கப்பட்ட பாசுரங்கள், அதை மட்டும் இன்னி வரைக்கும் பெருமாள் தாண்டினதே கிடையாது. ஆக கானத்தில் சிறந்தவர் நாதமுனிகள். பெருமாளுக்கே கானத்தில் விருப்பம் இல்லையோ, இப்போ தேவகானத்துக்கும் மனுஷகானத்துக்கும் போட்டி வந்துருச்சு. அதை தான் இப்போ நாம் அனுபவிக்க போகிறோம். ஆரோ ஒரு பெண் தேவகானம் அறிந்திருந்தவள், அவள் சோழ தேசத்து மன்னவனுடைய அரண்மனையிலே வந்து தேவகானத்தை பாடி காட்டியிருக்கா. மற்றொரு பெண் மனுஷகானத்தை பாடியிருக்கா.
இந்த ரெண்டும் தெரிஞ்சிருந்தால் இதை விட இது வசத்தின்னு ராஜாவால் சொல்ல முடியும். ராஜாவுக்கு மனுஷகானம் மட்டும்தான் தெரியும், தேவகானமே தெரியாது. அதனால் அவனால் இது வசத்தின்னு சொல்கிறதுக்கு முடியல. நீ போப்போ அப்படின்னு அந்த பெண்ணை அனுப்பிச்சி விட்டுட்டான். அவன் நேர வீரநாராயண பெருமாள் சன்னதிதானத்துக்கு வந்து பெருமாள் முன்னாடி பாடி, ஏதோ அரசன் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருந்தா கூட தெரியும், உனக்கு தெரியாதுன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சி விட்டுட்டான். இவனுக்கு தேவகானம் தெரியலன்னா நானா குற்றவாளி என்ன பெருமாள்கிட்ட பாடி அழுதுருந்தா. பக்கத்தில் இருந்த நாத்தமுனிகள் இவர் பாடுறதையும் அழறதையும் பார்த்தார். பெண்ணே, உனக்கு என்ன வருத்தம், ஏன் துயரப்பட்டாய், இப்படி ஒரு அரசன் உன் நாட்டை ஆண்டுருக்கார், அவருக்கு கானமும் தெரியலே தாளமும் தெரியலே, நான் எங்கே போய் சொல்லிக்கொள்ளான்னு அழுதாள். உடனே நாத்தமுனிகள், கவலை வேண்டாம், நாம் உம்மை அழைத்து கொண்டு போகிறோம், என்னை அவளையும் அழைச்சென்று ராஜாவுனுடைய தர்பாருக்கு போறார். அப்போ நாத்தமுனிகளுடைய திருவுள்ளத்தில் இருந்தது, திவ்ய பிரபந்தத்தை இன்னிசையோடு உலகத்தில் பரப்பியாகணும், அப்போ அதுக்கு கானம் ரொம்ப முக்கியம், இதோ அரசவைக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு, இந்த பெண்ணை வைத்து கொண்டு கானம் என்ன திவ்ய பிரபந்த பாசுரம் என்னன்னு லோகத்துக்கு புரிய வச்சுடுவோம் என்று நாதமுனிகள் திருவுள்ளத்தில் கொண்டார். ராஜாவான சோழன் வாசலிலே தேவகானம் பாடுவாள் ஒருத்தியும் மனுஷகானம் பாடுவாள் ஒருத்தியுமாக இரண்டு வாரஸ்திரீகள் தங்களில் விவாதமாய் வந்து, ரெண்டு பெண்களுக்கு ஒருத்தி மனுஷகானம் பாடுறா ஒருத்தி தேவகானம் பாடுறா, ரெண்டு பேருக்குள்ள போட்டி வந்துடுத்து. இந்த ராஜாவுடன் நான் பாடுகிற தேவகானம் அறிவாராய், நாத்துமுனிகள் என்னும் திருநாமமுடையார் ஒருவர் வீரநாராயணபுரத்தில் மன்னார் கோயிலிலே இருக்கிறார் என்ன, ராஜாவும் நாத்துமுனிகளை எழுந்துட வேண்டும் என்று அழைத்து விட நாத்துமுனிகள் இந்த பெண்ணிடத்தில் சொல்லி அனுப்புகிறார், என் பாட்டு தெரிஞ்சவர் ஒருத்தர் இந்த ஊரில் இருக்கார், வேணும்னா அவரை கூட்டு பாட்டோட மகாத்மியம் தெரிஞ்சுக்கோ, இந்த பெண்ணை நீ ராஜாவனிடத்தில் போய் சுருடு என்று சொல்லி அனுப்பிச்சார். பெண்ணு ராஜாவனிடத்தில் சொன்னால், அப்படியா, நாம் அறியாத கானம் இன்னொருத்தர் தெரிஞ்சு வச்சுருக்காரா, அவரை எழுந்துருளை பண்ணி கொண்டு வாருங்கள் என் அரசன் சொன்னார். நாத்தமுனிகளும் அரசவைக்கு வந்து கேட்டுட்டார். ராஜாவும் அத்தியாதரத்துடனே இவள் பாடுகிற தேவகானம் தேவரிய அறிவீரோ, இவள் என்ன பாட்டு பாடுறாங்கிறது நாத்தமுனிகளும் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, ஆம், இவள் பாடும் உயர்ந்த தேவகானத்தை நாம் அறிவோம், மனுஷகானம் பாடுகிறவளையும் தேவகானம் பாடுகிறவளையும் பாடச் சொல்லி கேட்டருளி ராஜாவை குறித்து, இவள் பாடுகிற மனுஷகானம் உங்களுக்கு தெரியும், இவள் பாடுற மனுஷகானம் உங்களுக்கு தெரியறது, ஆனால் இவள் பாடுகிற தேவகானம் தேவர்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரிய போகிறதில்லை. அந்த அரசன் திரும்பி கேட்டார், தேவர்களுக்கு தெரிகிற தேவகானம் உமக்கு எப்படி தெரிஞ்சது, எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு சொல்லிட்டீர், அப்போ உமக்கு மட்டும் தெரியுமா, நீர் என்ன கானத்தில் சிறந்தவரா, நீர் சங்கீத சாஸ்திரம் தெரிஞ்சவரானால், ஆம்னு சொன்னார் நாத்தமுனிகள். பரீட்சை கொடும்னு கேட்டான் அரசன். உடனே நாத்தமுனிகள், உன் அரசவையிலே எத்தனை பாட்டு தெரிந்தவர்கள் உண்டு, சங்கீத வித்வான்கள் உண்டுன்னு கேட்டார். 4000 பேர் உண்டுன்னா அரசன். சரி, 4000 பேருக்கும் பாடுவதற்கு தாளம் உண்டா, உண்டு, அவரவர்கள் கையில் தாளம் வச்சிருக்கார்னார். தாளத்தை வரிசையாக தாள தட்ட சொல்லும், இவர் 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 4000 பேரும் தாளம் தட்டினான். மொத்த ஓசையும் தன்னுடைய திருச்செவியில் வாங்கினுட்டார். அரசனை கூப்பிட்டு, இந்த ஒரு ஒரு தாளமும் எவ்வளவு எடை இருக்கிறதுன்னு இப்போது நான் சொல்கிறேன், நீ தராசு தட்டை கொண்டு வந்து எடை போட்டுப்பார், ஒரு தாளம் ஒரு குந்துமணி எடை குறைவாக இருந்தால் என்னிடத்தில் கேள் என்று சொல்லிட்டு ஒரு ஒரு தாளத்தில் வந்த நாதத்தை கேட்டுட்டு அந்த நாத ஓசையை வச்சே இன்ன எடை இன்ன எடை இன்ன எடை சொன்ன உடனே அப்படியே தராசனை நிறுத்தி பார்த்தார். ஒன்றும் மாறாமல் இருக்க, ஓ, இத்தனை கானத்தில் நீர் விற்பன்னரா என்று ராஜா ஆச்சரியப்பட்டார். இப்படியாய் அவையெல்லாம் முந்திரை குறியாமல் ஏறாமல் குறையாமல் இருந்தபடியை கண்டு மிகவும் ஆச்சரியப்பட்டு நாதமுனிகளுடைய ஸ்ரீபாதத்திலே தண்டனிட்டு பகுத்ரவ்யத்தை சமர்ப்பிக்க தேட, இவர் சதுர்முக பசுபதி சதமக பிரபிருதி பதங்களை நிராகரித்திருக்கும் நிஸ்பிருகாலையாகரே, இவை நமக்கொன்னும் வேண்டா என்று ராஜாவை ஆசீர்வதித்து மீண்டே எழுந்துள்ள, நீர் இப்பேற்பட்ட வித்வான் இருக்கிறே, இந்தாரும் பாரம் பாரமாக தோலா தோலமாக தங்கம் கொடுத்தான். அவர் சொன்னார், நமக்கு ஏற்கனவே தங்கம் நிறையா பெற்றிருக்கிறோம், நீர் கொடுக்கும் தங்கம் நமக்கு வேண்டாம், அப்படியா உமக்கு எந்த தங்கம் கிடைச்சிருக்குனால், யோனித்யம் அத்துஜ பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே, அச்சுதனுடைய திருவடி தாமர்களாகிற தங்கம் கிடைத்த விற்பாடு நீர் கொடுக்கும் தங்கத்தை நாம் புல்லுக்கு சமமாகத்தான் மதிப்போம், அது உம்மிடத்தில் இருக்கட்டும், அரசனே ராஜ்யத்தை நன்றாக ஆளும், அறிந்தவர்களை இதை போல இகழ்ந்து பேசுவது கூடாது என்று தேவகானத்தினுடைய மகாத்மத்தை உணர்த்திட்டு திரும்ப வீரநாராயணபுரத்தை இருந்தார். அப்போது அழகான ஒரு ஸ்லோகத்தை எடுத்துக்காட்டுறார். சரீரம் வசு விஜானம் வாசக்கர்ம குணானசூன் குருவர்க்கம் குருவர்க்கதம் தாரயேத்யஸ்து சசிஷ்யோ நேதரேதர குருவர்த்தம் தாரயேத்யஸ்து சசிஷ்ய நேதர ஸ்மிருத. ஒரு ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் எப்படி இருக்கணும், நாதமுனிகள் தனக்கேற்ற சிஷ்யர்களை தேடிக்கிறார். இப்போ நாதமுனிகளுக்கு முக்கியமான சிஷ்யர்கள் எண்மர், 8 பேர் அவருடைய சிஷ்யர்கள். அவர்களுடைய திருநாமத்தை சொல்கிறார், உய்யக்கொண்டார் குருகை காவலப்பன்
நம்பி கருணாகரதாசர், ஏறு திருவுடையார், திருக்கண்ணமங்கை ஆண்டான், வானமாமலை தேவியாண்டான், உருப்பட்டூர் ஆச்சம்பிள்ளை, சோகத்தூர் ஆழ்வான் என்கிற எண்மரும். இந்த எட்டு பேர் தான் நாதமுனிகளுக்கு சிஷ்யர்கள். சரீரம் அர்த்தம் பிராணஞ்ச சத்குருப்யோ நிவேதையேது. நம் உடலையும் பொருளையும் ஆத்மாவையும் சத்குருவின் பொருட்டு சமர்ப்பித்துவிட வேண்டும். குருரேவ பரம் பிரம்ம, குருரேவ பரம் தனம், குருரேவ பரா வித்யா, குருரேவ கஷ்டா கதி, குருதான் கதி, குருதான் பிராபியம், குருதான் தனம், குருதான் அனைத்து. வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனிசைவ சுபாகேச்ச பண்டிதாக சமதரிசினா. பண்டிதன் ஒருத்தன் இருந்தால் அனைவரையும் சமமாக பார்க்க தெரிஞ்சு விடுறார். அந்த பண்டிதர்களில் தலைவர் தானே நாதமுனிகள். அதனால் அனைவருக்குள்ளும் பிரம்மத்தை பார்த்துருக்கார். அரசன் வந்ததுக்கு கண்ணனோன்னு தேடிட்டு போனார். மற்றும் ஒரு நாள் பின்னையும் ஒரு கால் ராஜா வந்து மன்னராரை சேவித்து மீண்டு போகிறவன் தன் சாமந்தன் தலையிலே தலையிட்டு யானைக்கழுத்திலே ஏற அரசன் இன்னொரு நாள் நாதமுனிகளை பார்க்க வந்தார். சேவிச்சுட்டு யானை மேலே ஏறுறார். அப்போ சாமந்தன் தலையிலே காலையிட்டு யானைப்பாகன் கீழே நிற்கிறார். இவருக்கு கைதாக கொடுத்து ராஜாவை மேலே தூக்கி விடணும் இல்லையோ. அந்த வேலைக்கு இருக்கிற ராஜபிருத்தியன் ராஜசேவனுக்குன்னா சாமந்தன்னு பேர். மேலே ஏறணுமே அதுக்குன்னு இந்த நாளாட்டம். இப்போ இப்போ யாரும் யானை பேரில் அம்பாரியில் பவனி வர்றதும் இல்லை. குதிரையில் ஏறினாலும் உந்தி மேலே ஏறி உட்காந்து நிடுறோம். அந்த நாளில் அரசர்களை தோல் மேலே காலை வச்சு ஏறி விடுறதுக்கு சாமந்தன் ஒருத்தன் இருந்திருக்கான். அவனுடைய தோளில் காலை வைத்து அரசனை ஏறி யானை பேரில் உட்கார்ந்தான். இதை நாதமுனிகள் பார்த்துட்டுருக்கார். இத்தகைய நாதமுனிகள் கண்டு சர்வேஸ்வரன் பிரம்மருத்ராதிகள் தலையிலே அடியிட்டு பெரிய திருவடியை மேற்கொள்ளும்படி இதுவாகாதே என்னு மோகித்தார் என்னு பிரசித்தமிரே. பெருமாள் ஓரொரு நாளும் வைகுந்தத்திலே பெரிய திருவடி கருடன், கருடங்கிற வாகனத்தின் பேரில் ஏறணும்னு வச்சுங்கோ. அப்போ யார் தலையில் உந்திண்டு ஏறி உட்காந்துப்பார்? சரி, வைகுந்தமாக இருந்தால் நித்தசூரிகள் முக்தர்கள்லாம் இருக்கலாம். பூலோகத்தில் கருடன் பேரில் ஏறுறான்னு வச்சுங்கோ. இதோ இந்திரன் தோல் கொடுக்கிறார், ருத்ரன் தோல் கொடுக்கிறார், பிரம்மா தோல் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட தேவதைகளுடைய தோளில் காலை உந்தி கொண்டு பெருமாள் மேலே ஏறி உட்காருவார். இப்படியொன்னோ தெய்வத்தினுடைய பரதெய்வம் இருக்கிறது. தம் தெய்வத்தஞ்ச, இதை பற்றி பீஷ்மாச்சாரியரிடத்தில் யுதிஷ்டிரர் கேட்டாரோ இல்லையோ, கிமேகம் தெய்வத்தம் லோகே கிம் வாப்பியேகம் பராயணம் ஸ்துவந்த கம் கமர்ச்சந்த பிராப்னியூர் மாணவா சுபம் கேள்வியாக கேட்டுட்டார். அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் பீஷ்மாச்சாரியர், எனக்குன்னு தெரிஞ்ச தர்மங்கள்ல இதுதான் சிறந்தது. ஏஷமே சர்வ தர்மானாம் தர்மோதிகதமோ மதா யத் பக்தியா புண்டரீகாட்சம் ஸ்தவைரர்ச்சேன் நரசதா பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வத்தம் தேவதானாம் ச பூதானாம் யோவ்வயப்பிதா. தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், தர்மபுத்திரா திரடாதே. உன் பக்கத்தில் கண்ணன் மாமா பிள்ளை அத்தை பிள்ளேன்னு சொல்லிட்டு தொடையோட தொட தட்டிட்டு உட்காண்டிருக்கானே இந்த கண்ணனைத்தான் இத்தனையும் சொல்லிட்டுருக்கேன். ஆகாசத்தில் தேடாதே, மலையில் தேடாதே, உன் பக்கத்தில் உறவுன்னு சொல்லிட்டு உட்காண்டிருக்கிற கண்ணன் தான் இத்தனை தெய்வம். தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம், தெய்வத்துக்கு அரசேன்னு சொல்லுகிறோம். மனுஷருக்கு தேவர் போல தேவர்க்கும் தேவாவோன்னு போஷம். ஒரு ஒரு நாளும் பெருமாள் தன் சன்னிதானத்திலேருந்து வெறியே புறப்பாடு கொண்டு வர்றா பாருங்க. இப்போவும் ஸ்ரீரங்கத்தில் வழக்கம், அவருடைய கர்ப்பகிரகத்திலேருந்து வெளியில் வந்துடுவார். பெருமாளும் தெற்கு நோக்கி சேனிச்சிருக்கார். தெற்கு நோக்கி நம்பெருமாள் வெளியில் எழுந்துருக்கிறார். அப்போ முதல் கதிக்கு சிம்மகத்தின்னு பேர். சிங்கம் தன்னுடைய குகையிலேருந்து வெளியில் வரைச்சே நேர போயிடாது. இடது பக்கம் வலது பக்கம் திரும்பி திரும்பி யாரான விரோதிகள் நிற்கிறாளா அப்படின்னு பார்த்துட்டே தான் போகும். அதை போல் நம்பெருமாள் புறப்பட்டு வெளியில் வந்த உடனே அவருக்கு ரெண்டு பக்கம் இருக்கிறது, மேற்கு பக்கம் இந்த பக்கம் கிழக்கு பக்கம், மேலப்படி கீழப்படின்னு ரெண்டு. கிழப்பக்கம் திரும்புவார், மேற்பக்கம் திரும்புவார், கிழப்பக்கம் திரும்புவார், மேற்பக்கம் திரும்பி வந்துடுவார். இந்த ரெண்டு பக்கம் அடி போட்டு வரார் பாருங்க. இதுக்கு தான் சிம்மகதி சிம்மகத்தின்னு பேர். பெருமாள் வெளியில் எழுந்துருளின உடனே அங்கே நவகிரகங்களும் கீழே இருந்துட்டு அந்த இடத்துலேருந்தே நம்ம கண்ணுக்கு சேவை சாய்க்க மாட்டார். அந்த இடத்துலேருந்து அவ தலையில் தான் பெருமாள் காலை வச்சுன்னு மேலே நடந்தே வருவோம். அப்படின்னா நாம் அவர்களை பற்றி பிரயோஜனம் இல்லை, அதிபதியான பகவானைத்தான் பற்றணும்னு அர்த்தம் சொல்கிறார். யாராரையோ சேவித்தேன் லாபம், நமக்கு பரதேவதையான பெருமானை சேவிக்கும் பாக்கியம் இருக்கும்போது ஆறாரோ சிற்ற சிற்ற தேவதைகளை சேவிக்க வேண்டிய தேவை இருக்காது. அப்படி சாமந்தன் தலையிலே காலையிட்டு அரசனேறி யானையில் அமர்ந்தா போலே நம் பெருமாள் கருடன் பேரிலே ஆரோகணிக்கும் போது மற்ற இந்திராதி தேவதைகள் பேரிலே காலையிட்டு ஏறுவார் என்று கொண்டார். இனி அடுத்தது உய்யக்கொண்டார். அதாவது நாதமுனிகள் காலத்தில் இப்போ உய்யக்கொண்டார் சரித்திரம் சொல்லிட்டுருக்கேன். உய்யக்கொண்டார் சரித்திரம் தனியாக இருக்குது, அது அப்புறம் விண்ணப்பம் பண்ணுறேன். நாதமுனிகளுடைய சிஷ்யர் உய்யக்கொண்டார்னா அவரிடத்துலேருந்து அவருக்கு அர்த்தங்கள் போயிடணும் இல்லையோ. எட்டு சிஷ்யாள்னு பார்த்தோம், அதில் தலைமையான சிஷ்யர் தான் உய்யக்கொண்டார். இந்த சுவாமி திருவள்ளரையில் திருவவதாரம் பண்ணியவர், ரொம்ப ஆச்சரியமான ஆச்சாரியர். அவர் சொல்லியிருக்கிற ஒரே ஒரு கருத்து அது போரும், அதை வச்சுட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கே விளக்கேற்றினா போலே.
பின்னையும் சிறிது காலம் யோகத்திலே எழுந்தருளியிருந்து குருகை காவலப்பனை பார்த்து, நீ யோக ரகசியத்தை அபியசியம், என் அஷ்டாங்க யோக கிரமத்தை அவருக்கு அருளி செய்தருளினார். தன் சிஷ்யரான குருகை காவலப்பர் அவருக்கு அஷ்டாங்க யோகத்தை அருளி செய்துட்டார். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், இது முதலான 8 அங்கங்கள் கொண்டது யோகமூல்யம். அஷ்டாங்க யோகத்தை குருகை காவலப்பனுக்கு அனுகிரகித்தார். உய்யக்கொண்டாரை பார்த்து, நீரும் யோக ரகசியத்தை அபியசியும். இவர் ஒரு சிஷ்யராச்சே. உய்யக்கொண்டாருக்கு திருநாமம் புண்டரீகாட்சர்னு திருநாமம். ஏன்னா இது உய்யக்கொண்டாருன்னு பேர் இருக்கு, இனிமேல் தான் பேர் வரப்போகுது. ஆனால் அவருக்கு முன்னாடி புண்டரீகாட்சர்னு திருநாமம். அவருடைய சிஷ்யருக்கு மணக்கால் நம்பிகள்னு சொல்கிறோம் இல்லையோ, ராமமீஸ்வரர்னு அவருக்கு திருநாமம். இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சுங்கோ. ஒருத்தர் புண்டரீகாட்சர், மற்றொருத்தர் ஸ்ரீ ராமமீஸ்வரர். அதில் புண்டரீகாட்சர் சரித்திரம் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உய்யக்கொண்டாரை பார்த்து, நீரும் யோக ரகசியத்தை அபியசியும். என்ன உய்யக்கொண்டாரும், பிணங்கிடக்க மனம் புணரலாமோ, இந்த சரீர அவசானத்திலே அபியசிக்க அமையும் என்று விண்ணப்பம் செய்ய, ஆகில் நீர் சாஸ்திரங்களையும் திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களையும் பிரவர்த்திப்பியும் என்று அருளி செய்து. நாதமுனிகள் அவர்கிட்ட ஒன்று சொல்கிறார், அவர் அதுக்கு பதில் ஒன்று சொல்கிறார். அதுக்கு நாதமுனிகள் அவருக்கு ஒரு வேறொரு பொருள் கொடுக்குறார், நீ யோகத்தை எங்கிட்டேருந்து கற்றுக்கும், அஷ்டாங்க யோகத்தை கற்றுக் கொடுக்குறேன்னார். அப்போ அந்த சுவாமி பதில் கேள்வி கேட்குறார், பிணம் கிடக்கும் போது திருமண பேச்சு எடுப்பார் உண்டா? இதுதான் அவர் கேட்டது. என் வீட்டில் 60 போயிட்டார் பணம் கிடக்கிறதுன்னு வச்சுங்க, அப்போ என்றைக்கு கல்யாணம் வச்சுக்கலான்னு நான் பேசுவாளா? ஒரு மணக்கோலை நடக்கிறதுன்னா பிணக்கோலை இருக்கக்கூடாது. பிணக்கோலை நடக்கிறதுன்னா நாள் கழிச்ச அப்புறம் தான் மனத்தை பற்றியே பேசணும். இப்போ நம்ம தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், மற்ற உற்றார் உறவினராக இருக்கட்டும், அவர்கள்லாம் பரம வச்சுட்டாள்னா நம்ம அதுக்கப்புறம் 6 ஒரு வருஷத்துக்கு திருமணத்தை பற்றி பேசுகிறதே கிடையாது இல்லையோ. எப்போ போவாள்னு காத்துட்டு இருந்தால் பண்ணப்புறம் இல்லையோ இல்லையோ. அப்போ ஏதோ போயிருக்காள்னு சொன்னால் அது பார்த்து ஜாக்கிரதையாக ஆட்டமே, 1 ஆகட்டும், இப்போவே திருமணமாக இருந்தால் கூட தள்ளி போட்டுவிடுறது. இன்னும் என்ன சொல்லிடுவோம், இல்லை இல்லை அவள் இருந்திருந்தால் கல்யாணம் ஆகணும்னு தான் ரொம்ப திருப்திப்பட்டிருப்பா, அதனால் உடனடியாக 10 பேச்ச ஆரம்பிச்சுடலாம் இப்படின்னு ஒத்துரும் சொல்கிறது இல்லை. அப்படியெல்லாம் செய்வோம் கூட, அவள் ஆசைப்பட்டிருப்பா வாஸ்தவம் தான். அதுக்கு நமக்குன்னு ஒரு நியாயம் கிடையாதா? நம்ம கிரகத்திலே என்னென்ன கர்மங்கள் கைங்கில நடக்க போகிறதுன்னா அதுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும், அதை தவிர்த்து இன்னொன்று பேசக்கூடாது. அதே போல தான் இந்த இடத்துல சுவாமி சொல்கிறார், பிணம் கிடக்க மனம் புணர்வார் இல்லை. நாதமுனிகளுக்கு சட்டுன்னு புரியலை, என்ன சொல்ல வந்தீர், என்ன பிணங்கிடத்தல் மனம் கிடத்தல் என்கிறீர்? நான் ஒரு யோக ரகசியத்தை தானே தெரிஞ்சுக்க சொன்னேன், இப்போ எங்கே பிணம் வந்தது, எங்கே மனம் வந்தது என்று சுவாமி கேட்கிறார். அவருக்கு புரிஞ்சிருக்கும், அடியே இப்போ விளக்கிறதுக்காக சொல்லிட்டுருக்கேன். அவர் சொன்னதுக்கு என்ன நாதமுனிகளுக்கு பதில் தெரியாதா? இவர் சொன்னவருக்கும் புரியும், அவர் கேட்டுட்டவருக்கும் தெரியும். சுவாமி சமாதானம் சொல்கிறார், பிணம் கிடத்தல் என்றால் உலகமே பிணக்காடாக இருக்கிறது. பகவத் விஷய ஞானம் இல்லாமல் வெண்ணியே வேண்டி விழுபொரு கிணங்கி வேர்க்கணார் கலவியே கருதி பெருமானையே மறந்து போய் ஓ மண்ணளந்த தாளாளா தன்குடந்த நகராளா வரையெடுத்த தோளாளான்னு அழ்வார். எப்போ வருவாய், எப்போ வருவாயின்னு கதறினார். அந்த கதறல் கூட இல்லாமல் பகவானையும் மறந்து, தங்களையும் மறந்து, ஈஸ்வரனையும் மறந்து, ஈஸ்வர கைங்கெட்டத்தையும் இழந்து, இழந்தோம் என்கிற இடவு மின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே கிடந்து நோவுபடுகிறான். இந்த சம்சாரிகளெல்லாம் பிணத்துக்கு துல்லியர்கள். எல்லாருக்கும் உயிர் ஓடின் இருக்கலாம், ஆனால் ஞானம் இல்லையே, அதனால் பிணத்துக்கு சமமானவா. இந்த மொத்த பிணத்துக்கும் உயிரூற்றத்துக்கு அடியும் வழி தேடின் இருக்கேன். நாதமணிகளே, தேவரீரும் அதற்குத்தான் வழி தேடினீர். ஆம், இப்போ அதற்கு என்ன குறை என்ன நாதமுனிகள் கேட்குறார். அடியே இப்போ யோக சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கா, அடியேனுக்கும் பகவானுக்கும் நேரடி தொடர்பு. எப்பவும் யோக மார்க்கத்தாலே அந்த யோகி பெருமாளோட ஆனந்தமாக அனுபவிச்சுருக்கலாம். ஒரு யோகி அந்த பெருமாளை அனுபவிக்கிறதுக்கு தான் யோகம் பயன்படும். இப்போ யோகத்திலே கூட்டமாக இந்த மாதிரி உட்காண்டுலாம் யாரும் பகவான் அனுபவிக்க முடியாது. வாயை திறந்து விட்டால் இப்போ இத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குது. இதை விட்டுட்டு வாயை மூடினுட்டு அடியேன் பெருமாளை யோக சாஸ்திரத்தில் அனுபவிக்க போகிறேன்னா பக்கத்தில் இருக்கிறவாளுக்கு அது வருமோ, வராது இல்லையா? அதைத்தான் இந்த சுவாமி சொல்கிறார், நான் யோக சாஸ்திரத்தை கற்றுண்டு நான் மட்டும் பெருமாளை அனுபவிக்க போனால் அதுக்கு என்ன தெரியுமா ஊர் அர்த்தம் சொல்லும், இத்தனை பேருக்கு பகவத் அனுபவம் இல்லாமல் பிணத்தை போல் கிடக்கும் போது இவன் ஒருத்தன் திருமணம் பொடிந்து கொண்டு விட்டான் பார்த்தாயா, இந்த ஒருத்தனுக்கு பெருமாளோட திறனுமா? ஆக பிணம் கிடக்க மனம் புணர்வார் கூடாது. அப்போ நாதமுனிகள் கேட்குறார், வேற என்ன வழி? மொத்த பிணத்தையும் ஒன்றாக எழுப்ப வழி தேட வேண்டும், அதுதான் என் கையில் இருக்கிற ஒரே கடமை. நாதமுனிகள் அதுக்கு ஒரு வழி தான் இருக்குது, ஆழ்வார்களுடைய திவ்ய பிரபந்தத்தை கொடுக்கிறோம், அதை பாடினீரானால் அனைவரும் சேர்த்து பெருவானை அடைவார்கள். யோக சாஸ்திரத்தாலே ஒருத்தன் அடைகிறான், ஆழ்வார்களுடைய சாஸ்திரத்தாலே அனைவரும் சேர்த்து அடைகிறார்கள். அப்படியாகில் இதோ ஆழ்வார்களுடைய பிரபந்தத்தை கொடுக்கிறோம்னு கொடுத்தார். அன்று அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ அன்னிலேருந்து உய்யக்கொண்டார் திவ்ய பிரபந்தத்தை மணக்கால் நம்பிகளுக்கு கொடுத்தார், மணக்கால் நம்பிகள் யாமுனாச்சாரியர் கொடுத்தார், யாமுனாச்சாரியர் பெரிய நம்பிகளுக்கு கொடுத்தார், பெரிய நம்பிகள் ராமானுஜருக்கு கொடுத்தார், அஸ்மதாச்சாரிய பர்யந்தம்.
அப்போ அடியனுடைய ஆச்சாரியர் வரைக்கும் நாம் ஒத்தரும் சொல்லிட்டு இருக்க முடியும். இது வரைக்கும் வந்துடுத்து சாமி இந்த யோகசாஸ்திரம்னு ஒன்று சொன்னீரே, அது அப்புறம் ஆறு மூலமாக போச்சு. ஏன்னா திவ்ய பிரபந்தம் இப்படி வந்துடுத்துன்னு தெரிஞ்சு போச்சு. குருகை காவலப்பனுக்கு சிஷ்யன் யார், அவர் சிஷ்யர்கள் மூலம் ஆறுக்கானு போய் சேர்ந்துதானால் அங்கிருந்து ஒங்கியுமே போகலை. ஏன்னா குருகை காவலப்பனிடத்தில் யாமுனாச்சாரியர் பெற்றுக்கொண்டு இருக்க வேண்டும், ஆனால் பெற்று கொள்ள முடியாமல் பகவத் சங்கல்பம். இனி லோகத்துக்கு திவ்ய பிரபந்தமே போரும், யோகசாஸ்திரம் வேண்டாம். இது கிருதயுகத்துக்கு ஒத்து வரலாம், துவாபர திரேதாயுகங்களில் இருக்கலாம். இனி கலி முற்றிய போது திவ்ய பிரபந்தமும் நாமசங்கீர்த்தனமும் தான் எடுபடும், யோகம் எடுபடாது. மக்களால் மனசை ஒருமிக்க வைக்க முடியாது. அலபாயன் நெஞ்சை இழுத்து பிடிச்சாதான் யோகசாஸ்திரமே நடைபெறும், வேண்டாம் என்று நிறுத்திட்டார். அப்போ சிவேட்டவ சம்பிரதாயத்தில் யோகத்துக்கு இடமே இல்லையா, தியானமே கிடையாதா? எங்கே போனாலும் வீதி முழுக்க போட்டிருக்கா, தியான மந்திரம், யோக மந்திரம், யோகா கற்றுக் கொடுக்கப்படும் போட்டிருக்கா பாருங்க. அப்போ அதெல்லாம் யோகம் தெரிஞ்சுக்கலாமா வேண்டாமான்னா அப்படின்னு சொல்கிறத நன்னா மனசில் வாங்கிக்கணும். யாரும் இப்போ சிவேட்டவ சம்பிரதாயத்தில் தியானம் பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. கண்டிப்பாக ஒரு ஒரு சரணாகதனுக்கும் தியானம் உண்டு. ஆனால் இப்போ யோகம்னு சொல்கிறது யோகத்தின் மூலம் உபாயமாக பெருமானை அடைதல், அஷ்டமகா சித்திக்காக அஷ்டாங்க யோகத்தில் முயற்சித்தல், அது ஒரு பெருத்த வேலை. அந்த யோகத்தில் இங்கே இருந்துகிட்டே பெருமாளை சாட்சாத்கரிக்கலாம். ஏன் திவ்ய பிரபந்தத்தின் மூலமே சாட்சாத்கரித்துள்ளாமே, ஆழ்வாருடைய பாசுரத்தை சொல்லச்சே நம்ம புத்தி ஒங்கியும் போகிறதில்லையே, அதை அப்படியே பெருமாளை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறதே ஒத்தருக்கு இல்லை. சேவா காலம் கூட்டமாக 100 பேர் சேவிக்க முடியும், யோகத்தை கூட்டமாக 100 பேரால் பண்ண முடியாது. ஏன்னா 100 பேர் உட்காண்டிருக்க இடத்துல யோகம் பண்ணோம், முதல்ல கண்ணை திறந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒழுங்காக பண்ணுறாங்கதான் பார்ப்போம். அப்போ நம்ம பண்ணுறமான்னு தெரியாது. அந்த மாதிரி பார்க்க போனால் யோகம் கெட்டே போடும். அதனால் யோகம்னாலே தனிமை, தனிமைன்னுட்டாலே ஒத்தர், அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் திவ்ய பிரபந்தம்னாலே கூட்டம், கூட்டம்னாலே பலர், பலர்னாலே திருமணம் கோலாகலம்தான். ஆக நமக்கு இதுவே இருக்கட்டும் என்று நாதமுனிகளிடத்தை பெற்றுக்கொண்டார். அப்போ நாதமுனிகளுக்கு ஒரே ஆசை, அவரை கிட்டக்க கூட்டு, நீர்தான் நம்மை உய்ய கொண்டீர், நம்ம ஜனங்கள் அத்தனை பேர் உய்யும்படிக்கு நீர் கொண்டீர், திவ்ய பிரபந்தம் போரும்னு சொன்னிருப்பாரோ, உம்ம ஒத்தருக்கு மனம் வேண்டாம் மொத்த பேருக்கு மனம் வேணும்னு ஆசைப்பட்டீரே, உலகத்தையே உய்யக்கொள்ள வந்தவர் நீர் என்னவருக்கு பெயர் சூட்டினார். அன்று தொடக்கமாக புண்டரீகாட்சர் உய்யக்கொண்டார் உய்யக்கொண்டார்னு பெயர் பெற்றார் என்பது சரித்திரம். தம் புத்திரராகிற ஈஸ்வர முனிகளை பார்த்து உமக்கொரு குமாரர் உண்டாகப் போகிறார், அவருக்கு யமுனைத்துறைவர் என்று திருநாமம் சாத்தும் என்று அருளி செய்து உய்யக்கொண்டாரையும் குருகை காவலப்பனையும் குறித்து உங்களுக்கு நாம் சொன்ன தரிசன தாத்பரியங்களையும் யோக ரகசியங்களையும் விசேஷங்களையும் யமுனைத்துறவருக்கு உபதேசியுங்கோள் என்று நியமித்தருளி முன்போலே யோகத்தில் எழுந்தருளியிருந்தார். நாதமுனிகள் தன்னுடைய திருக்குமாரர் ஈஸ்வர முனிகள், இவர் ரங்கநாத முனின்னு கீழே விண்ணப்பிச்சேன், சுருக்கி நாதமுனின்னு சொல்கிறோம். ரங்கநாதமுனுடைய திருக்குமாரர் ஈஸ்வர முனிகள், ஈஸ்வர முனிகளிடத்தில் அர்த்தத்தை கொடுத்தார். அப்போ அவருக்கு உபதேசிக்கிறார், உமக்கொரு திருக்குமாரர் பிறக்கப் போகிறார், அவருக்கு யமுனைத்துறவருங்கிற பேர் வையும். நான் வடதேசத்தில் யமுனத்துறவனுக்கு தான் கைங்கிற மாட்டிருந்தேன், அதுவே விட்டுட்டு வந்துவிட்டேன், இன்னும் மனசு யமுனைத்துறவனிடத்திலே நிலைத்திருக்கிறது. உமக்கொரு குழந்தை பிறக்கிறச்சே யமுனைத்துறவன் பேர் வையும். யமுனாச்சாரியர்னு சொல்கிறது தான் யமுனா வாஸ்தவியர் யமுனத்துறவர் என்று சொல்கிறது வழக்கம். அவருக்கு அந்த பேரவையும் இதோ சிஷ்யர்களிடத்தில் அர்த்தத்தை கொடுக்குறேன். உய்யக்கொண்டாராகிற நீர் திவ்ய பிரபந்தத்தை பிள்ளைக்கு உபதேசியும், நீரோ குருகை காவலப்பன் யோகசாஸ்திரத்தை உபதேசியும். அவர் வாண்டான்னு சொல்லலை, ஆனால் அது தன்னடையே வெட்டுப்பட்டு போச்சு, விட்டு போச்சு. ஏன்னா அவர் சொன்னது குருகை காவலப்பனத்தில் யோகத்தை கொடுத்தார், யாமுனாச்சாரியருக்கு யோகசாஸ்திரத்தை கற்றுக் கொடுன்னு அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அது எப்படி போச்சுங்கிறது அந்த சரித்திரம் வரைச்சே பார்ப்போம். அப்போ தன் சிஷ்யர்களிடத்தில் சொல்லிட்டு யோகத்தில் எழுந்துருள் இருக்க அனந்தரம் அந்த ராஜா சபரிகரனாய் வேட்டைக்கு வந்து மீண்டு போகா நிற்கச் செய்தே இவருடைய பெண் பிள்ளைகள் வந்து, ஐயா நம் மகத்திலே ஒரு குரங்கும் 2 வில்லிகளும் ஒரு பெண் பிள்ளையுமாக வந்து நாதமுனிகள் எங்கே என்று தேடிப்போனார்கள். அரசன் தன் கூட ஒரு குரங்கு அழைச்சிட்டு இன்னொரு பிள்ளையை கூட்டிண்டு ஒரு பெண்ணோட மகிழ்ச்சியோடே தம் பிள்ளையோட வந்து நாதமுனிகள் இருக்காரான்னு பார்த்துட்டு வேட்டையாடுற கிரமத்தில் வந்துட்டு போயிருக்கார். வந்துட்டு ராஜா திரும்பி போயிட்டார். உடனே 2 பெண்பிள்ளைகள் வந்து நாதமுனிகளத்தில் சொல்கிறார், 2 வில்லிகள் வந்தார்கள், வில்லை ஏந்திண்டு 2 வீரர்கள் வந்தா, ஒரு பெண் வந்தா, கூட ஒரு குரங்கு வந்தது, நாதமுனிகள் இருக்காரா இருக்காரான்னு கேட்டார்கள், எல்லாரும் பரப்பு போயிட்டார். இதை கேட்ட நாதமுனிகளுக்கு தாங்கலே, யோகத்தை அப்படியே திறந்தார். ராமனும் இலக்குவனும்
சீதையும் ஆஞ்சநேயருமாக வந்தார்கள் போலும். நாம் அவர்களை இழந்துட்டமே என்று எங்கே எங்கேன்னு அவர்களை தேடிண்டே தொடர்ந்து போறார். அக்ரத பிரயோராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம. முன்னே இராமன், நடுவில் இடையழகு படைத்தவளான சீதை, இறுதியாக இலக்குவன். முன்னாடி ராமன் போறார், அக்ரத பிரையோ ராமஹ சீதா மத்தியே சுமத்தியமா பிருஷ்டதட்டு தனுஷ்பாணிகி லக்ஷ்மணஹா அனுஜகாம. இப்படி எப்படி தண்டகாரண்யத்தை நடந்தார்களோ நம்மளை தேடி வந்தார்கள் இருக்கு என்று தேடிண்டு ஒரு ஒரு ஊரா போறார். ஐந்திர வியாக்கரண பண்டித்தனமாக அடுக்கும் என்று திருவுள்ளம் பற்றி பின்தொடர்ந்து எழுந்துருளி வழியில் எதிர்ப்பட்ட பலரையும், இப்படி போகிறவர்களை கண்டீர்களோ, இந்த மாதிரி ஒரு கோஷ்டி போயின்னு இருக்கிறத பார்த்துடாங்கிறார். ஓ இப்போதானே இந்த இடத்த தாண்டி போனா என்ன ஒத்தத்திற கைகாட் அங்கே போகிறார், இப்போதானே தாண்டி போனா அங்கே போகிறார், இப்போதானே இந்த இடத்த தாண்டினா என்ன போகிறார்கள் 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 என்று வழிநடுக நாதமுனிகளை பெருமாள் இழுத்துட்டு போயிட்டார். அவர்களும் கண்டிலோம் என்ன, போகிற வில்லிகளும் காணக்காண மறைந்திட இவரும் ஏங்கி அடித்து கொண்டு விழுந்து மோகித்து, அதுவே ஹேதுவாக ஏன் பெருமாள் நம்ம இடத்துல தயை இல்லாமல் இருக்கார், அந்த ராமனையும் சீதையும் சேவிக்கிற பாக்கிய அடி எனக்கு இருக்கக்கூடாதா என்று வருத்தப்பட்டு கொண்டே எழுந்துருள, அந்த சமயத்தில் வைகுந்தநாதன் நாதமுனிகளுக்கு சேவை சாதித்து, போரும், இவ்வுலகத்தில் 93 திருநட்சத்திரங்கள் எழுந்துருளி இருந்தீர், நீர் செய்ய வேண்டிய கைங்கரத்தை முடிச்சுட்டீர், இனி உம்மை பிரிந்து நம்மால் இருக்க முடியாது, நீர் வைகுந்தத்தை திரும்ப வந்து அடையலாம் என்று பெருமாள் அங்கிருந்து அனுகிரகிக்கிறார். பரந்து வைஷ்ணவம் லோகம் நித்யானந்தம் சுகாவகம், மிக உயர்ந்த வைஷ்ணவ லோகம், நித்தியமான ஆனந்தத்தோடு இருப்பது, யாருக்கும் காண்பதற்கரியதான லோகம், அந்த லோகத்துக்கு நீர் திரும்ப வந்து சேரும் என்று பெருமாள் அனுகிரகமாக, ஏகாந்தின சதா பிரம்ம தியாயினோ யோகினோ ஹிஹே, எந்தெந்த யோகிகளெல்லாம் ஏகாந்தத்தில் அமர்ந்து தியானித்து போகிறார்களோ அந்த லோகத்துக்கு போக வைகுந்த மாநகரை பிராபிக்க எண்ணம் கொண்டார். ஸோ ஆச்சாரியனாய் அனைத்தையும் உபதேசித்த நம்மாழ்வார் திருவடிகளை நினைத்து கொண்டே தியானத்தோடைய பிரம்மரந்திரத்தை வேதித்து நாதமுனிகளுடைய ஆத்மா புறப்பட மிக உயர்ந்த அர்ச்சிராதி மார்க்கத்திலே போய் திருவைகுந்தத்தை அடைந்து ஸ்ரீ வைகுண்டநாதனுடைய திருவடிகளிலே நித்திய கைங்கரணத்தில் ஈடுபட்டது. அது நாதமுனிகருடைய சரித்திரம். அவர் சிஷ்யர் இச்செய்தியை உய்யக்கொண்டார். குருகை காவலப்பன், ஈஸ்வரமுதிரிகள் முதலானோர் கேட்டு வியாக்குலப்பட்டு அங்கேறப்போய் அவர்கள் இருந்த இடத்துக்கு போய் அங்கேயே அவரை திருப்பள்ளி படித்து விமல சரம திருமேனியை கண்டு துடித்து போய், அறையோ முகில்வண்ணாய் இது முறையோ, ஏன் நாதமுனிகள் யோகம் தெரிஞ்சவராச்சே, இன்னும் 50 இருக்கக்கூடாதா, இன்னும் 100 இருந்து ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்துக்கு மெருகூட்டி இருக்கக்கூடாதா, அதற்குள் தேவரீருக்கு அவசரமா என்று ரொம்ப வியாக்குலப்பட்டு பிரம்மமேதத்தாலே சம்ஸ்காரத்தை பண்ணி குருகைக்காவல் அப்பனும் நாதமுனிகள் எப்போதும் யோகத்திலே எழுந்துருளி இருக்கும் இடத்துக்கு அருகே யோகத்தில் எழுந்துருளி இருந்தார். அவர் எப்பவும் எங்கிருந்து யோகம் பண்ணுவரோ அதே இடத்துக்கு குருகை காவலப்பன் சென்றார். அங்கே இருந்து யோகத்தில் எழுந்துருளி இருந்துவிட்டார். அவருடைய தனியர் நாதமுனிகள் திருநட்சத்திரம் ஆனி மாசத்தில் அனுராதா நட்சத்திரம், ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரம், அவரை பற்றின தமிழ் தனியன் சொல்கிறார். வியோம்னஹ பரஸ்தாத்து சவிதம் சமேத்திய லக்ஷ்மியா நியோகாத்து குருகாதிராஜா, குருகேசர் குருகேசர்னு திருக்குருகூர் ஆழ்வார் நம்மாழ்வாருக்கு திருநாம், வைகுந்தநாதன் லக்ஷ்மியுமாகச் சேர்ந்த ஆணையிட பெருமானே கீழே வந்து பிறந்தானோ என்ன வைபவத்தோடு கூட நம்மாழ்வார் அவதரித்தாரே. சமந்தர ரத்னம் துவயமாக யஸ்மை நாதாய தஸ்மை முனையே நமோஸ்து, மந்திர ரத்தனமான துவயத்தையும் திருமந்திரத்தையும் அவ்வாழ்வார் நாதமுனிகளுக்கு அருளினார். அவரே தான் நாதமுனிகளுக்கு 4000 கொடுத்தார். அந்த நாதமுனிகளை வணங்குகிறேன் என்பதோடு அவருடைய சரித்திரம் முற்று பெறுகிறது. நாதமுனிகளை பற்றி சில சில ஸ்லோகங்கள் உண்டு, அதையும் விண்ணப்பம் பண்ணுறேன். நாதமுனிகள் எழுதியிருக்கிற சில ஸ்லோகங்கள் போஷரங்கள் உண்டு, அதையும் சேர்த்து விண்ணப்பம் பண்ணுறேன். ராமானுஷர் நாதமுனிகளை எப்போது அனுபவிச்சிருப்பவர், ஆரப்பொழில் தென்குகிரைப்பிரான் நம்மாழ்வார், அமுதத் திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர், நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி ஈரத்தமிழ், அதனுடைய இசை யாரெல்லாம் தெரிஞ்சின்றிருக்காளோ இசை உணர்ந்தோர்கட்கு இனியவர்தம் சீரப்பையின்னுயும் சீலங்கொள் நாதமுனி, அவருடைய சிஷ்யர் சிஷ்யர் சிஷ்யருக்கு நாதமுனி அவ்வளவு வேண்டியவர். அந்த நாதமுனிகளுடைய நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுஜனந்தன் மானிதியே, நாதமுனிகளை எப்போதும் திருவுள்ளத்தில் கொண்டிருந்தார் ராமானுஜனன்னு மானிதி. அது அழகான பாஷரம் திருவரங்கத்தமுதனார் ராமானுஜனுத்தந்தாயில் பாடினது. அடுத்து ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீ ரங்கராஜஸ்தவம்னு பாடியிருக்கார். பூர்வசதகம் உத்தரசதகம்னு 2 பிரபந்தம். அதில் பூர்வசதகத்தாலே நாதமுனிகளை வணங்குகிறார். நௌமி நாதமுனிம் நாம ஜீமூதம் பக்தியவக்ரஹே வைராக்கிய பகவத் தத்துவ ஞான பக்தியபிவருஷுகம்,
ஞான நாதமுனிகள்ங்கிற பெரிய வருஷக வளாகம், பெருத்த கார்மேகத்தை வணங்குகிறேன். அவர் செய்தது நௌமி நாதமுனிம் நாம ஜீமூதம், ஜீமூதம்னா மேகம், நாதமுனின்னு பெயர் பெற்றிருக்கிற மேகத்தை வணங்குகிறேன். பக்தி அவக்கிரகே, அடியார்களுக்காக ஞானத்தையும் பக்தியும் உலக விஷயத்தில் வைராக்கியமும் எப்போதும் பொழிந்து கொண்டிருக்கிற நாதமுனிகள் என்னும் மழை மேகத்தை வணங்குகிறேன். ஸ்ரீ வேதாந்த தேசிகன் யதிராஜ சப்ததியில் 5வது ஸ்லோகத்தில் நாதமுனிகளை வணங்குகிறார். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்ய நைகமிகம் தத்துவம் ஹஸ்த ஆமலகதாம் கதம். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம், இதுவரைக்கும் நான் நாதனே இல்லாத தவிச்சிருந்தேன், இப்போ நாதமுனிகளை பெற்றேனா? நாதேன முனிநாதேன நாதவானகம் பவேயம், நான் இப்போதான் நாதனுடையவன ஆனே. நாதமுனிகளை பெற வரைக்கும் அடி எனக்கு நாதனே இல்லை, அநாதனாக திரிந்து கொண்டிருந்தேன். இப்போ நாதமுனிகள் எனக்கு கிடச்சிட்டாரோ இல்லையோ? யஸ்ய நைகமிகம் தத்துவம், வேதத்தாலே சொல்லப்பட்ட சிறந்த தத்துவம் பகவான். ஹஸ்த ஆமலகதம் கதம், அதை உள்ளங்கை நெல்லிக்கனி போல நாதமுனிகள் வச்சிருந்தாராம். வேதத்துக்கு உள்ள மறைஞ்சின்றிருந்த பெருமாளை தன் உள்ளங்கை நெல்லிக்கனி போலே படைத்த நாதமுனிகளை வணங்குகிறேன். அவர் அவதரித்தபடியால் தான் அடியே நாதனுடையவனாக ஆனேன் என்று யதிராஜ சப்ததியில் வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா சாதிக்கிறார். இனி நாதமுனிகள் சாதித்திருக்கிற சில சில ஸ்லோகங்கள் நமக்கு கிடைக்கிறது. ஏன்னா அவர் எழுதின நியாய தத்துவமும் புருஷ நிர்ணயமும் கிடைக்கல, அது பெருத்த நூல்கள், அது கிடைக்கல. ஆனால் அங்கங்கே அங்கங்கே விடுதி ஸ்லோகங்கள் அநேகமாக இவர்களெல்லாம் தனியன்கள் பண்ணியிருப்பார். நாதமுனிகளிடத்திலே அதை ஆரம்பித்து ஓரொரு ஆச்சாரியனும் ஓரொரு திவ்ய பிரபந்தத்துக்கு தனியன் பாடுறாளோ இல்லையோ. இப்போ நம்ம குருமுகமனதீத்திய பிராகவேதான சேஷான்னு சொல்கிறோம், மின்னாறு தடமதிருஷ்ணிர்புத்தூரன்னு பாசுறோம், நீளாதுங்க ஸ்தனகிரி தடி, அன்னவயல் புதுவை ஆண்டாள், பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம், இதை போல் நிறையா தனியன்கள் இருக்கும் இல்லையோ. இந்த தனியன்களெல்லாம் ஆச்சாரியர்கள் தான் பண்ணியிருப்பா. அதில் நாதமுனிகள் செய்தது நம்மாழ்வார் விஷயமான ஒரு ஸ்லோகம், யத் கோசஹசிரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் நாராயணோ வசதி அத்திர சசங்க சக்கரஹ என்மண்டலம் சுதிகதம் பிரணமந்தி விப்ராஹ தஸ்மை நம வகுளபூஷண பாஸ்கராய. வகுளபூஷண பாஸ்கரர் வணங்குகிறேன், யாருடைய சூரிய கதிர் போன்ற 1000 பாசரங்களால் உலகில் இருளே நீங்கித்தோ, யத் கோசஹசிரம் அபஹந்தி தமாம்சி பும்சாம் மனிதர்களுடைய இருட்டத்தனையும் அஜ்ஞானமாகிற இருட்டை போக்குமோ, நாராயணோ வசதி அத்திர சசங்க சக்கர, சங்கு சக்கரங்களை தரித்து கொண்டு நாராயணன் யாருடைய திருமேனியில் எழுந்தறி எடுப்பாரோ அந்த உயர்ந்த மகர்ஷியான வகுளபூஷண பாஸ்கரனான நம்மாழ்வார வணங்குகிறேன். அதை நாதமுனிகள் சாதிச்சிருக்கார். அதே போல திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் திருமொழிக்கு தனியன், குருமுகம் அனதீத்திய பிராகவேதான சேஷான் நரபதி பரிகிருத்தம் சுல்கமாதாது காமஹ சுசரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி என்று பெரியாழ்வார மாமனாராக கொண்டாடி வணங்கக்கூடிய தனியன். அடுத்து கண்ணுனும் சிறுதாம்புக்கு தனியன், அவிதித விஷயாந்தர ஷடாரேர் உபனிஷதாம் உபகான மாத்திர போக அபிச உணவசா ததேகசேஷி மதுரகவி ஹிருதயே மமாவிரஸ்து. இதுலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும், நாதமுனிகள் காலத்திலேருந்து தான் தனியன்களே பிறந்தனான்னு சொன்னால், அப்போ ஆழ்வார்கள் காலத்திலேருந்து நாதமுனிகள் காலம் வரைக்கும் பாசுரம் நேரே பாடப்பெற்றிருக்க வேண்டும். நாம் இப்போ தனியனை சொல்லித்தான் பாசுரம் பாடிட்டு இருக்கோம், ஆனால் நடுவில் இருக்கிற 3500 வருஷமும் தனியன் இருந்திருக்க முடியாது. ஏன்னா இப்போ கண்ணு சிறுத்தாம்பு இவர் 12000 தரம் சொல்லச்சேவே தனியன் இருந்திருக்க முடியாது. ஏன்னா இவர் அந்த 12000 சொல்லிட்டு அப்புறம் தானே அதுக்கு தனியனே பாடுறார். ஜேஷ்ட மாசேத்து அனூராதே, ஆனி மாசம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்தவர், ஜாதம் நாதமுனிம் பஜே யஸ்ரீ ஷடாரேகே ஸ்ருதவான், ஷடாரியான குருவனிடத்திலிருந்து 4000 பாசுரங்களை யார் கற்றாரோ அந்த நாதமுனிகளை வணங்குகிறேன். ஸ்ரீ ஆசிரிமா ஸ்ராம நாதமுனிகளுடைய வாழி திருநாமம் ஆனிதனில் அனுட்டத்தில் வந்து அவதரித்தான் வாழியே, ஆனிதலனுடத்தில் அவதரித்தான் வாழியே, ஆளவந்தாருக்கு உபதேசம் அருளி வைத்தான் வாழியே, பானுதெற்கில் கண்டவன் சொல் பலவுரைத்தான் வாழியே. பானுதெற்கில் கண்டவன் சொல் பலவுரைத்தான், பானுதெற்கில் கண்டவர் யார்? வினாடி வினா நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாள் இல்லையோ, அதில் சட்டுன்னு சொன்னால் 10க்கு 10 100க்கு 100. என்னமோ திடீர்னு ஒன்று சொல்கிறாரே, பானுதெற்கில் கண்டவன் தன் சொல்லுரைத்தான் வாழியே. பானு தெற்கில் கண்டவர்ங்கிறவர் மதுரகவி ஆழ்வார். ஏன்னா தெற்க சூரியன் இழுக்க இழுக்கத்தானே அவர் வடக்கே இருந்து கீழே வந்தார். அப்போ அது மதுரகவி ஆழ்வாருடைய வார்த்தை. பானு தெற்கில் உதித்தவனுடைய சொல் எது? மதுரகவி ஆழ்வார் சொல்லு கண்ணினு சிறுத்தாம்பு. அதை 12000 தடவை சொல்லித்தானே இவர் 4000 பெற்றார். பானு தெற்கில் கண்டவன் சொல் பலவுரைத்தான் வாழியே, பராங்குஷனார் சொற்பிரபந்தம் பரிந்து கற்றான் வாழியே, காணவர தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே, கருணையினால் உபதேச கதியளித்தான் வாழியே, நானிலத்தில் குருவரையை நாட்டினான் வாழியே.
குருவரைங்கிறது தான் குரு பரம்பரை. நானிறத்தில் குரு பரம்பரையை நாட்டி கொடுத்தார் அந்த நாதமுனிகள் வாழி. நலந்திகழும் நாதமுனி நற்பதங்கள் வாழியே, நலந்திகழும் நாதமுனிகளுடைய நல்ல பதங்கள் எப்போதும் வாழட்டும் என்பதோடே நாதமுனிகளுடைய சரித்திரம் முடிவடைகிறது. இனி அடுத்தது உய்யக்கொண்டாருடைய வைபவம், அற்புதமான வைபவம். நம பங்கஜ நேத்திராய நாதஸ்ரீ பாத பங்கஜே நியஸ்த சர்வபராய அஸ்மத் குலநாதாய தீமதே. எங்களுக்கெல்லாம் குலத்துக்கு, பிரபன்ன குலத்துக்கு நாதனாக இருக்கும் உய்யக்கொண்டார வணங்குகிறேன். திருவள்ளரையில் திருவுத்தாரம் பண்ணார், நமஹா பங்கஜ நேத்திராய. பங்கஜ நேத்திரன்னா புண்டரீகாட்சரம் இல்லையோ, தாமரைக்கண்ணன். நாதஸ்ரீ பாத பங்கஜே ஸ்ரீநாதன் நாதமுனிகள் அவருடைய திருவடி தாமரகையாகவே விளங்கக்கூடியவர். நியஸ்த சர்வபராய ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருவடிகளில் தன் ரக்ஷாபரம் அனைத்தையும் சமர்ப்பித்தவர். நியஸ்த ஸ்ரீபர சர்வாபராய அஸ்மத் குலநாதாய தீமதே. நம்மள் குலத்துக்கே நாதனாக இருக்கும் உய்யக்கொண்டார வணங்குகிறேன் என் அவரை பற்றினது புண்டரீகாட்சர்னு திருநாமம். அந்த சுவாமியை பற்றின சரித்திரத்தை மேலும் அனுபவிப்போம். உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பி வைபவங்கள் நம்ம பார்த்துட்டுருக்கிறதெல்லாம் ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவத்தின் படி. அதில் சொல்கிறார், திருவள்ளையிலே சித்திர மாதம் கார்த்திகை திருநட்சத்திரத்திலே உய்யக்கொண்டார் புண்டரீகாட்சருடைய அவதாரம். 886வது வருஷம், கீழே கொஞ்சம் கணக்கு வச்சுக்கணும் நீங்களாம், 823வது வருஷம் நாதமுனுக்களுடைய அவதாரம். 917 வரைக்கும் எழுந்துள்ளி இருந்தார், 93 திருநட்சத்திரங்கள் இருந்தார்னு பார்த்தோம். அந்த சுவாமி அவதரித்து 823லேருந்து இப்போ 886, அப்போ கிட்டத்தட்ட 63-64 திருநட்சத்திரம், அத்தனை நட்சத்திரங்கள் கழித்து சுக்கல மாதம் பிரதமையில் சுக்கலபட்சத்திலே பிரதமை திதியிலே புதன் கிழமையிலே ஜெயத்சேனர் என்கிற நித்திய சூரியனுடைய அம்சமாய் உய்யக்கொண்டார் திருவுத்தாரம் பண்ணுகிறார். 886லேருந்து 929 வரைக்கும் தான் எழுந்தருளி இருந்தார். அப்போ ரொம்ப நாட்கள் இருக்கலேன்னு தெரியறது, ஏன்னா 886 அதில் ஒரு 15 வருஷம், இதில் ஒரு 29 வருஷம், அவ்வளோதான் அந்த சுவாமி இருந்ததே. 929 திருநாட்டை அலங்கரிச்சுட்டார். அதனால தான் திருப்பேரனாருக்கு அவராலையும் சொல்ல முடியல, நாதமுனிகள் நம்பி இவரிடத்தில் ஒப்படைச்சிட்டு போகிறார். ஆனால் யாமுனாச்சாரியர் வயசுக்கு வரதுக்குள் இவரே புறப்பட்டு போயிட்டார். அதனால தான் உய்யக்கொண்டார் மணக்கால் நம்பிகளிடத்தில் விஷயத்தை கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டார். இந்த சரித்திரம் அப்பப்போ இந்த கால ஆராய்ச்சியோடு நம்ம சேர்த்து பார்த்துக்க வேண்டியதுதான். ஆளவந்தார் இந்த சம்பிரதாயத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த சரித்திரம் எப்படி நடந்தது, அதன் உட்பொருட்கள் என்னங்கிறதை நாம் பார்க்க போகிறோம். மணக்கால் நம்பிகள் ஸ்ரீ ராமமிஸ்ரர்னு கொண்டாடப்படுகிறார்னு தெரிவித்தேன். அவரை பற்றி ஸ்ரீ வேதாந்த தேசிகன், இவரே 4வது ராமர், முதலி ராமன், இரண்டாவது ராமன், 3வது ராமன், இந்த 3 பேரையும் தாண்டி 4வது ராமராக புகழ் பெற்றிருக்கும் ராமமிஸ்ரரை வணங்குகிறேன் என்னொரு ஸ்லோகத்தால் சாதிக்கிறார். நமக்கு மற்ற 3 ராமர்கள் ஆறுன்னு ஒருவாறு தெரியும். பரசுராமன் மூத்த ராமன், சக்கரவர்த்தி திருமகன் தாசரதி அடுத்த ராமன், பலராமன் நபிபூத்த பிரானான கண்ணனுக்கு தமையன், முன்னுமிராமனாய் தானாய் பின்னுமிராமனாய் தாமோதரனாய் கற்கியுமானான்னு திருமங்கையாழ்வாருடைய பாசுரம், முன்னே இராமன் நடுவே இராமன் பின்னே இராமன், இந்த 3 பேரையும் தாண்டி 4வது ராமர் ஸ்ரீ ராமமிஸ்ரர். அவ 3 பேருக்கும் ஏதோ குறை இருந்ததாம், அந்த குறையற்ற 4வது ராமரை வணங்குகிறேன் என்ன தேசிகன் சாதிக்கிறார். அனுஜித க்ஷமாயோகம் அபுண்யஜன பாதகம். ஒரு முதல் வரியாலே அனுஜித க்ஷமாயோகம் என்று பரசுராமருக்கு இருந்த குறையை சொல்கிறார். அபுண்யஜன பாதகம் என்று ராமனுக்கு இருந்த குறையை சொல்கிறார். அஸ்பிருஷ்ட மதராகம் தம், 3வது வரியாலே 3வது பாதத்தாலே பலராமனுக்கு இருந்த குறையை சொல்கிறார். துரியம் ராமம் உபாஸ்மகே, இந்த 3 குறைகளும் இல்லாத துரிய ராமர்னா 4வது ராமர்னு அர்த்தம். 4வது ராமரான மணக்கால் நம்பிகளை வழங்குகிறேன். அனுஜித க்ஷமாயோகம், பரசுராமருக்கு குறை எப்போதும் க்ஷமாங்கிற பொறுமையை கைவிட்டவர், அதீத கோபசாலி. தசரதன் எவ்வளவு மன்றாடி பார்த்தாலும் ராமலக்ஷ்மணர்களிடத்தில் அவர் பொறுமை காட்டுறதுக்கு மறுத்துட்டார். அப்போ க்ஷமாயோகத்தை துறந்தவர்,
அதாவது பொறுமையை துறந்து விட்டவர் பரசுராமர். ஆனால் மணக்கால் நம்பிகள் அப்படி இல்லை. அனுஜித க்ஷமாயோகம், உஜ்ஜித க்ஷமாயோகம், க்ஷமையை விட்டுட்டவர்னு அர்த்தம். அனுஜித க்ஷமாயோகம், க்ஷமையை விடாதவர்னு அர்த்தம். எப்போதும் பொறுமையை கைவிடாமல் இருக்கும் மணக்கால் நம்பிகளை வணங்குகிறேன். அடுத்தது அப்புண்ணியஜன பாதகம். புண்ணியஜனங்கள் புண்ணியஜனங்கள்னு ராட்சசால சொல்கிறது வழக்கம். புண்ணியஜனங்களை பாதித்தவரார் ராட்சசர்களை பாதித்தவர் ராமனொல்யம். ஆனால் ராட்சசர்களுக்கும் மணக்கால் நம்பிகளுக்கும் ஒரு சண்டையும் இல்லையே. அதனால புண்ணியஜனங்களான ராட்சசர்களை பாதிக்காத ராமன் நாலாவது ராமன். க்ஷமாங்கிற பொறுமையை கைவிடாத ராமன் நாலாவது ராமன். புண்ணியஜனங்களாகிற ராட்சசர்களை நலியாத ராமன் நாலாவது ராமன். அஸ்பிருஷ்ட மதராகம், பலராமன் எப்போதும் கள்ளு குடிச்சுட்டே இருப்பார், அதனால் மதம் பிடித்து அப்படியே தலை அவருக்கு அசைஞ்சுட்டே இருக்குமா. அதை போல் இந்த ராமருக்கு கஷ்டம் இல்லையே. அஸ்பிருஷ்ட மதம், கள்ளை தொடாத ராமர். கள்ளை தொட்ட ராமன் பலராமன், கள்ளை தொடாத ராமர் மணக்கால் நம்பிகள். ஆக இந்த மூணு ராமர்களை பற்றி சொல்லிட்டார், அவர்களுக்கு இருந்த குறையும் சொல்லிட்டார். அனுஜித க்ஷமாயோகம், அபுண்ணியஜன பாதகம், அஸ்பிருஷ்ட மதராகந்தம், துரியம் ராமம் உபாஸ்மகே. நாலாவது ராமரான ராமமிஸ்ரர் மணக்கால் நம்பிகளை வணங்குகிறேங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகம். அதே மணக்கால் நம்பிகளை பற்றி மற்றொரு தனியன் ஸ்லோகம் உள்ளது. பகவதி பக்தி துக்தாப்தி கிருத காடாவகாகனம் நிர்முக்த தாபத்ரிதயம் ஸ்ரீராமம் சரணம் ஸ்ரயே. ராமமிஸ்ரருடைய திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன். அவர் செய்த பெருமை பகவது பக்தி துக்த அப்தி, பகவானிடத்தில் இருக்கக்கூடிய பக்தி, அந்த பக்தியே ஒரு பெரும் பார்க்கடலை போலேன்னு வச்சுப்போம். பகவத் பக்தி துக்த அப்தி, துக்தனா பால், அப்தினா கடல், பகவத் பக்தி ஆகிற பெரும் பார்க்கடல். அந்த பார்க்கடலில் கிருத்த காட அவகாகனம், ஆழ அமிழ குள்ள குடைந்து குறைந்து நீராடியவர் பகவானுடைய பக்திங்கிற பெருத்த பார்க்கடலிலே குள்ள குளிர குடைந்து நீராடியவரான ராமமிஸ்ரராகிற மணக்கால் நம்பிகளை வணங்குகிறேன். நிர்முக்த தாபத்ரிதயம், நல்ல குளத்தில் குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கிற சூடு வெப்பமெல்லாம் தொலைஞ்சி போடுறது இல்லையோ. இன்னும் ஒரு மாதம் ஆயிடுத்து, வெயில் அதீதமாக வீசும். அப்போ எல்லோரும் சாயங்காலம் ஒரு தரம் குளிக்க ஆரம்பிப்பா. அப்போ எல்லாருக்கும் கிராமத்துக்கு போகிறதுக்கு ஆசை வந்துடும், என்ன குளம் இருக்கோ ஆறு இருக்கோ அங்கே போய் நிறைய நாழி குளிச்சுட்டு வந்தால் தாபமெல்லாம் தொலைஞ்சாப்பில் இருக்குது. நகரத்தில் ஒரே வெப்பமாக இருக்குது, பகலில் இருக்கிற வெப்பத்தை ராத்திரியில் போக்கிக்கிறோம், இல்லை வெப்பம் ஏற்பட்டுடுத்துனா குளத்தில் குளித்து தீர்த்துக்கிறோம். அதே போல் பகவானுடைய பக்திங்கிற கடலில் இவர் குளித்தாரோ இல்லையோ, மூணு தாபங்கள் தொலைஞ்சி போச்சு. ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகங்கள் என்னும் மூணு தாபத்தையும் தொலைத்தவர். நம்மால் நமக்கு ஏற்படுத்திக்கிற நஷ்டம் தாபம், பகவான் நமக்கு கொடுக்குற கஷ்டங்கள் தாபம், இயற்கையினால் எத்தனையோ தாபங்கள், இந்த மூணு தான் ஆத்தியாத்மிக, ஆதி தெய்வீக, ஆதி பௌத்திகம். இந்த மூணு தாபங்களையும் குறைத்து கொண்ட மணக்கால் நம்பிகிற வணங்குகிறேன் என்ன அவரை பற்றின ஆச்சரியமான ஸ்ரீ சூக்தி. உய்யக்கொண்டார் தன்னுடைய காலம் முடியும் போது மணக்கால் நம்பிகளிடத்தில் சகலார்த்தங்களையும் கொடுத்து விட்டார். நீர் பார்த்து ஆளவந்தாருக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு போம் என்று சொல்லிட்டு அவர் பரப்புட்டார். இனி மணக்கால் நம்பி முயற்சி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அவர் என்ன முயற்சி செய்தார்னு பார்ப்போம். மணக்கால் நம்பி முயற்சி செய்யணும்னா ஆளவந்தார் முதல்ல அவதாரம் பண்ணியிருக்கணுமே, நம்ம இன்னும் அதையே பார்க்கவில்லை. முதல்ல நாதமுனிகள், நாதமுனிகளுடைய திருக்குமாரர் ஈஸ்வர முனிகள், ஈஸ்வர முனிகளுடைய திருக்குமாரர் யாமுன முனிகள். யாமுனாச்சாரியர் அவதாரத்தை பற்றி ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம் சொல்கிறது. அனந்தரம் மணக்கால் நம்பி முதலிகளை கூட்டி கொண்டு தரிசனம் நிர்வகித்தருளாக நிற்கச் செய்தே பின்பு சில காலம் கழிந்தவாறே ஈஸ்வர முனிகளுக்கு ஆடி மாசத்தில் உத்தராடத்தில் ஒரு குமாரர் அவதரித்தருள. ஈஸ்வர முனிகளுக்கு ஒரு குமாரர் திருவவதாரம் என்றார் அதே காட்டுமன்னார் கோயிலில். அவருடைய பாட்டனார் நாதமுனிகள் அவதரித்ததும் காட்டுமன்னார் கோவிலில் தான். ஆனி மாதம் அனுஷ நட்சத்திரம்னு பார்த்தோம். திருப்பேரனார் திருவவதாரம் என்றது ஆடி மாதம் உத்தராஷாடா நட்சத்திரம், ஆடி உத்தராடத்தில் திருவவதாரம் என்றார். 976வது வருஷம், கிழ 823வது வருஷம் நாதமுனிகளுடைய திருவவதாரம்னு பார்த்துருக்கோம். அதுலேருந்து இது எவ்வளவு நாள் தள்ளி வந்துடுச்சு பாருங்க, 976வது வருஷம் தாத்து வருஷம் ஆடி மாதம்
பௌர்ணமி திதி உத்தராட திருநக்ஷத்திரத்தில் அவதரிக்கிறார். சிம்ஹானனர் அப்படிங்கிற விஷ ஒரு நித்திய சூரியனுடைய அம்சமாக அவதரிக்கிறார். கிழேந்து எந்தெந்த நித்திய சூரியனுடைய அம்சம் ஆறார் அவதரித்தார்கள்னு பார்த்துன்னு வந்திருக்கோம். ஆடி மாதம் உத்தராடம் பாக்யம் செய்தது, பௌர்ணமி திதியே பாக்யம் செய்தது. அப்போது மணக்கால் நம்பிகள் இவர் அவதரிச்சிருக்கார், இவருக்குத்தான் நாம் அத்தனை அர்த்தங்களையும் கொடுக்க போகிறோம் என்கிற ஆசையோடு காத்திருந்தார். அது கேட்டு அதி சந்துஷ்டராய் மணக்கால் நம்பியும் அங்கேற வந்து, மணக்கால் நம்பி லால்குடி கருகர் இருக்கிற மணக்கால்ங்கிற கிராமத்தில் இருந்துட்டுருக்கார், ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்தில் இருக்காருங்கிறத பார்த்துட்டோம். உய்யக்கொண்டாரும் ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்திலே திருவள்ளரை திவ்யக்ஷேத்திரத்தில் இருந்தார். மணக்கால் நம்பிகளும் ஸ்ரீரங்கத்துக்கு அருகிலே லால்குடிக்கு பக்கத்தில் மணக்காலில் எழுந்துருளியிருக்கார். அங்கிருந்து இந்த செய்தி கேள்விப்பட்டு காட்டுமன்னார் கோயிலுக்கு எழுந்துருளுகிறார். அப்போ குழந்தையை அனுகிரகித்து பஞ்சசம்ஸ்காரம் முதலானவர்களை செய்வித்து நம்முடைய சம்பிரதாயத்துக்கு ஆக்கணும் என்னவர் ஆசை கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஆசை அவ்வளவு சுலபத்தில் நிறைவேறுடலை. ஆள வந்தார் எங்கெங்கோ சுற்றி பெரிய ராஜாவாக இருந்து நாட்டையே ஜெயித்த ஆண்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு உபாயத்தால் மணக்கால் நம்பிகள் அவரை திருத்தி சடக்கென நம்முடைய சம்பிரதாயத்துக்கு இழுத்துட்டார். அதான் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான சரித்திரம். மணக்கால் நம்பிகள் அங்கேற வந்து அவருக்கு ஜாதகர்மன் நலாபேது விஷ்ணோஸ் சக்கரஸ்ய தாரணம் சௌள உபநயனே சாபி தன் மந்திர அத்தியனே பிவா விதினா வைஷ்ணவன் சக்கரம் தாரயித்வா துஜோத்தமஹ. ஒரு குழந்தை பிறந்துவிட்டால் நாம் புண்ணியாக வாசனம்னு முக்கியமாக 10 நாள் கழிந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் நிறைய சம்ஸ்காரங்கள் உண்டு. மொத்தம் ஒரு குழந்தைக்கு 16 சம்ஸ்காரங்கள் நடக்கணும். ஆண்களுக்கு இந்தந்த சம்ஸ்காரம், பெண்களுக்கு இந்தந்த சம்ஸ்காரம்னு உண்டு. பிறக்கும் போதே செய்யப்படுவது ஜாதகர்மா. இப்போ நாம் ஜாதகர்மாலாம் ரொம்ப தள்ளி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் கேட்டால் ஜாதகர்மா கல்யாண காலத்தில் எல்லாமே விட்டு போயிருந்ததுன்னா, பிறந்த நாள்லேருந்து எதெல்லாம் விட்டு போயிருக்கோ அதெல்லாத்தையும் முதல் நாள்லேருந்து ஆரம்பித்து கல்யாணத்தின் போது பண்ணிட்டுருக்கோம். ஏன் பண்ணுறோன்னா புறக்கரைச்சே விட்டுட்டோம். அப்போ எல்லாத்தையும் பண்ணியிருந்தால் இப்போ பண்ணியிருக்க வேண்டாம். நல்ல வேலை இன்னும் உபநயனத்தை முதல் நாள் நிச்சயதார்த்தத்தின் போது பண்ணல. அது வரைக்கும் வேணால் வச்சுக்கலாமே, இதுவரை மற்ற எல்லாத்தையும் அப்போதிலிருந்து தள்ளி தள்ளி கொண்டுட்டோம். இந்த சுவாமி இந்த இடத்துல ஒரு பிரமாணம் உதாகரிக்கிறார். ஜாதகர்மன் எலாபேது விஷ்ணோகோ சக்கரஸ்ய தாரணம். ஒரு குழந்தைக்கு வலது தோளிலே சக்கர தாரணமும் இடது தோளிலே சங்க தாரணமும் இந்த முத்திரையை பிரசாதிப்பது ரொம்பவே முக்கியம். அதுதான் ஒரு குழந்தைக்கு நன்கு ரக்ஷையாக இருக்க போகிறது. ஆகவே வைஷ்ணவ சௌள உபநயனே சாப்பி தன் மந்திர அத்தயனே பிவா விதினா வைஷ்ணவன் சக்கரம் விதிமுறைப்படி வைஷ்ணவமான சக்கரத்தையும் சங்கத்தையும் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு பிரசாதிக்கணும் ஆசையோடு வந்தார். வைஷ்ணவச்சைவ சூக்தைச்ச குர்யாது சம்மார்ஜனம் சிசோஹோ தஸ்ய தட்சிண காலேது குர்யாது சம்மார்ஜனம் சிசோஹோ கரணேது ஜபே தஷ்டாட்சரம் துவயம். வலது காதில் 8 எழுத்து மந்திரமான அஷ்டாட்சரம் திருமந்திரத்தையும் துவய மகாமந்திரத்தையும் உபதேசிக்க வேண்டும். மூர்த்தினி ஹஸ்தம் நிக்ஷிப்ய ஜபேச்ச துவாதசாட்சரம் தலையில் ஆச்சாரியன் குழந்தையோட தலையில் கை வச்சிருந்து நமோ பகவதே வாசுதேவாய பிரணவத்தோடு சேர்ந்த திருத்வாதசாட்சரி 12 எழுத்துக்கள் கொண்ட மந்திரம், அந்த மந்திரத்தை குழந்தைக்கு சொல்லணும். நாமகுரியாத்தத பஷ்யாது வைஷ்ணவம் பாபநாசனம் நாராயண நாமம் விஷ்ணு நாமம் வாசுதேவ நாமம் இந்த மூணும் இருக்கிற மந்திரங்கள் அந்த குழந்தைக்கு உபதேசிச்சுட்டால் ஒரு கட்டமும் இல்லாத அந்த குழந்தை வளரும். அப்போ தான் சாத்திகமான ஸ்ரத்தையோடு வளர்றார் என்று சொல்லுகிறபடியே ஈஸ்வர முனிகளை கொண்டு ஜாதகர்மத்தையும் செய்வித்து 10 நாளும் கடந்த 2ஆம் நாள் ஸ்ரீமன் நாதமுனிகள் நியமன பிரகாரத்திலே திருவிலச்சனை முன்னாக யமுனைத்துறைவர் என்கிற திருநாமத்தையும் சாத்தி பிரீதரானார். ஏன்னா நாதமுனிகள் புறப்பட்டு போறச்சு ஆசையை வெளியிட்டுட்டு போனாரோ இல்லையோ, உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அப்போது யமுனைத்துறவருங்கிற திருநாமத்தை சாத்தி அவனை மணக்கால் நம்பிகளுக்கு சிஷ்யராக்கி அவரையே சம்பிரதாயத்துக்காக பிரவர்த்தனம் பண்ண வையும் என்று நாதமுனிகள் ஆணையிட்டுட்டு போயிருக்கார். அதன்படிக்கு இப்போ மணக்கால் நம்பிகள் ஏற்றுக்கொண்டு குழந்தைக்கு இதெல்லாத்தையும் பண்ணிவிட்டார். பின்பு ஈஸ்வர முனிகளும் யமுனைத்துறைவருக்கு அன்னப்பிராசன சௌள உபநயனாதிகளை தத்து தத்து காலங்களிலே செய்தருளி அத்தியனம் பண்ணுவிக்கிற காலத்தில் 2ஆம் சந்தை சொல்லும்போதே குழந்தை எவ்வளவு ரொம்ப சாமர்த்தியக்கார குழந்தை. ஆச்சாரியன் சந்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். 2வது சந்தை வர்ற அன்னைக்கு பசங்களோடு உட்காராமல் ஒதுங்கி போய் உட்காண்டுருவார். மற்ற பிள்ளைகள்லாம் கேட்குறா, ஏன் சந்தைக்கு வரலையா பிள்ளைன்னா, நேத்துக்கு சொன்னதே நீங்கள் திருப்பி சொல்லலை இன்னைக்கு, அதனால தான் நான் சந்தைக்கு வரலேன்னார்.
பின்ன 15 நாள் சந்தை திருப்பி திருப்பி தான் சொல்லுவா. அப்போ தானே மனப்பாடம் ஆகும்னா, நேற்று சொல்லச்சேவே அடி எனக்கு மனப்பாடம் ஆயிடுத்து, ரெண்டாவது சந்தை நமக்கு வேண்டாமே, இதுக்கு தான் ஏக சந்தாகிராகின்னு பேர். ஒரே சந்தை சொன்ன உடனே மனசில் நின்றுடுறது பாருங்க, அந்த ஏகசந்தாகிராகியாகத்தான் ஆளவந்தார் இருந்திருக்கார், ஏகசந்தாகிராகியாகத்தான் பராசர பட்டர் இருந்திருக்கிறார். அதோட இல்லை, பிரஹ்லாதனே அப்படித்தான் இருந்திருக்கான். தகப்பனார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவார், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு படிச்சுட்டு திரும்பி வந்தான். மறுநாள் ரொம்ப வேகமாக பள்ளிக்கு போயிட்டு பாடசாலையிலேருந்து போன அரை மணி நேரத்தில் திரும்பி வந்துட்டான். ஹிரண்யகசிபு கேட்குறாரு, என்ன உனக்கு குறை, பாடம் ஒழுங்காக நடத்தலையான்னு? பாடமெல்லாம் ஒழுங்காக நடத்துறா, நேத்தி பாடத்தை இன்னைக்கு நடத்துறா, அதனால் எனக்கு போகிறதுக்கு பிடிக்கல, நேத்திக்கு பாடம் முடிஞ்சு போச்சு, இருக்கிற ஆயுளுக்குள் 10 நாள் பாடம் படிக்க முடியுமா? அடுத்தடுத்து தெரிஞ்சின்று பெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கு வழி தேட வேண்டும். ஞானத்திலேயே பொழுது போக்கிவிட்டா அனுபவத்துக்கு எப்போது வர? ஞானம்ங்கிறது அனுபவிக்கிறதுக்கு ஒரு படிக்கட்டு, அவ்வளவே. ஞானத்தை சம்பாதிச்சுட்டே வாழ்க்கையை கழிச்சிட முடியாது. ஞானத்தை நன்னு சம்பாதிச்சுட்டு அனுபவிக்கணுமோ இல்லையோ, அந்த தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சீக்கிரமும் தெரிஞ்சுக்கணுமா? ஆளவந்தாருக்கு அவசரம். ஒரு நாள் சந்தை சொல்கிறார், அடுத்த நாள் தள்ளி தள்ளி உட்காரார். ஓதின விடத்தையே ஓதுகிறீர்கள் என்று அருளி செய்து சந்தை தவிர்ந்திருப்பார், சந்தைக்கு பிள்ளை வரமாட்டார். நீங்கள் நேற்று படித்த பாடத்தையே படிக்கிறீர்களே, ஓதப்போகிறீர்கள் என்றால் ஓதன இடத்திலேயே ஓதான் என்பார்கள். இப்படி அதிமேதாவியாக இருக்கிற இவர் அங்கோபாங்கங்களோடே பதத்திர பதக்கிரம சகிதமாக அத்தியனம் பண்ணி திருக்கல்யாணமும் செய்தருளினார். யாமுனாச்சாரியருக்கு வயசு வந்தவாறே அவருக்கு திருக்கல்யாணம் விவாகம் நடந்தேறியது. பின்பு ஈஸ்வரமுனிகளும் திருநாட்டுக்கு எழுந்துருளார். யாமுனாச்சாருடைய திருத்தந்தையார் ஈஸ்வரமுனிகள் திருநாட்டுக்கு எழுந்துள்ளுட்டார். அப்போது உயர்ந்த சாஸ்திரங்களை வாசிக்கிறதுக்காக மகாபாஷ்ய பட்டர் என்னொரு பெரிய பண்டிதர் இருந்தார். அவரிடத்துல தான் யாமுனாச்சாரியர் போய் பாடம் படிக்கிறதுக்கு ஆரம்பித்தார். யமுனைத்துறைவரும் மகாபாஷ்ய பட்டருடைய சாஸ்திர அபியாசம் பண்ணுகிற காலத்தே அவரிடத்துல போய் சாஸ்திரம் வாசிக்க ஆரம்பித்தார். அப்போது அந்த தேசத்து ராஜா சோழ மன்னவர், அந்த தேசத்தினுடைய புரோஹித்தர் ஒருத்தருந்தார், ராஜ புரோஹித்தர். அவருக்கு ஆக்கியாழ்வான் ஆக்கியாழ்வான்னு பேர். ஆக்கியாழ்வானுக்கு செருக்கு அதிகம், படித்த மதம் அதிகம், அதனால் எல்லாரையும் வாதத்துக்கு அழைப்பார், மொத்த பேரையும் ஜெயிச்சிருவார், கப்பங்கட்டு வரிகட்டுன்னு நிர்பந்தப்படுத்துவார். இப்போ மகாபாஷ்யபட்டரும் இவரும் ரெண்டு பேரும் பாடம் படிச்சிருக்காளோ இல்லையோ, மகாபாஷ்யபட்டரையும் தன்னுடைய வசக்குட்படுத்தணும் என்று நினச்சிருந்த ஆக்கியாழ்வான் அவருக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்புகிறார். நீங்கள் எல்லாருமே எனக்கு சிஷ்யர்கள் தான், ஒன்றும் என்னை வாதத்தில் ஜெயிக்கணும் இல்லை எனக்கு அடிபணிந்தேன்னு எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு இவர் எழுதி அனுப்பிச்சு விடுறார். அப்போது வித்வான்கள் எல்லாரும் தசபந்தம் இருத்து போருகையாலே மகாபாஷ்யபட்டர் பக்கலிலும் தசபந்தத்துக்கு அரபு வர அத்தை பார்த்து மகாபாஷ்யபட்டரும் முசித்து கிடக்க, அப்போ தான் யாமுனாச்சாரியர் பாடம் படிச்சிருக்கார், ஓலச்சுவடி ஆக்கியாழ்வான் இடத்துலேருந்து வருது, நீர் நமக்கு வசப்பட்டவர்னு ஒத்துக்கிறீதா இல்லையா? மகாபாஷ்யபட்டர் படித்து பார்க்குறார், இவரை ஜெயிக்கிறதுக்கு நம்மளால முடியாது, அவர் அதீத பண்டித்தர், ஆனால் இதை போல் ஒத்தருக்கொத்தர் ஜெயிச்சு எனக்கு நீ அடிமைன்னு சொல்லிக்கிறதா நம்முடைய சம்பிரதாயம்? இதையா வேதம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு? இவரை கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இல்லையே, இப்படி போய் செருக்கோடு இருக்காரே, நமக்கும் இவரை எதிர்க்கிற அளவுக்கு சாமர்த்தியம் இல்லையே, நாம் என்ன செய்வோம் அப்படின்னு வருத்தத்தோடு இருக்க ஓலச்சுவடைய வாங்கி யாமுனாச்சாரியர் பார்க்குறார். படித்து பார்த்துட்டு, இதார் இந்த ஓலச்சுவடியை கொடுத்தனுச்சது, இதை நாம் நிராகரித்தோம், இதை திரஸ்கரித்தோம், இதை ஏற்றுக்கொள்ளலேன்னு சொல்லுடு என்று சொல்லுகிறார். நீர் இப்படி முசித்து கிடக்கிறதன் என்று கேட்க அவரும் இச்செய்தியை இவருக்கு சொல்ல இவரும் தரவை கிழித்து விட ஆக்கியாழ்வானித்தை கேட்டார். நேர வந்திருந்த சேவகன் ஆக்கியாழ்வானிடத்தில் போய், நீர் அழகா ஓலச்சுவடி கொடுத்து அனுப்பித்தீர், அதை அவர் கிழித்து போகட்டார், இவ்வளவுதான் உமக்கு மதிப்பு போலும். ஆக்கியாழ்வான் கோபம் வந்தது, இவர் என்ன கவியா வித்வானா தந்திரவாதம் தெரிஞ்சவரா, இவர் என்ன மந்திரவாதியா தந்திரவாதியா, நம்மையே எதிர்க்கிறேன்னு சொல்கிறாரே, அப்போ ஏதோ இவருக்கு தனிச்சிறப்பு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கேட்டு விட யமுனைத்துறைவரும் மறுபடியும் ராஜசேவகனை அனுப்புகிறார். உமக்கு என்ன தைரியம் இருந்தால் நான் அனுப்பிச்ச ஓலச்சுவடியை கிழிச்சிடுவீர், அப்படி என்ன நீர் பெரிய பண்டிதர் சொல்லும் என்று கேட்க இவர் திரும்ப ஒரு ஓலச்சுவடியில் எழுதி அனுப்புகிறார். நவயம் கவயஸ்து கேவலம் நவயம் கேவல தந்திரபாரகாக அபித்து பிரதிவாதி வாரண பிரகடாட்டோப விபாட்டனக்ஷமாக. ரொம்ப ஆச்சரியமாக அந்த கரடுமுரடான ஸ்லோகம். பிரதிவாரண பிரதிவாதிகள்ங்கிற பெரிய பெரிய யானைகள், அந்த யானைகள் அப்படிப்படி ஆர்ப்பாட்டம் போடும் பாருங்க, ஆர்ப்பாட்டம் போடுற யானைகளுடைய மஸ்தகத்தை பிளந்து குருதியை குறிக்கக்கூடிய சிங்கம் யாம்? நீர் சொன்னா போலே தந்திரவாதியோ மந்திரவாதியோ வெறும் கவியோ அல்லன்,
யானைகளே எதிர்த்து வந்தாலும் ஜெயிக்கக்கூடிய சக்தி படைத்த பெரும் சிங்கம் யான் என் அபிது பிரதிவாதி வாரண பிரகட்டாட்டோப விபாட்டனக்ஷமாக என்று இந்த ஸ்லோகத்தை அருளி செய்து எழுதி போக விட இப்படி ஒரு வித்வான் இருக்காரா? பக்கத்தில் அரசன் உட்கார்ந்திருந்த ஆக்கியாழ்வான் பேசுகிறார். ராஜாவுக்கு ஆச்சரியம். சரி, அந்த வித்வானை அழைத்து கொண்டு வா என்று பல்லக்கையும் கொடுத்தனுப்புறார். அவர் சாமானியராக இல்லை, அதனாலே தண்டிகையும் சிவிகையையும் கொடுத்து வரவிட இந்த இடத்துக்கு பல்லக்கு வந்தது. ஏறி அமர்த்தி கொண்டார்கள். யாமுனாச்சாரியர் நேர ராஜசபைக்கு போகிறார். ஆசையிலாது அக்ரிகன்யா சரணகிசலைய நியாச தன்யோபகண்டாது ஆரக்ஷோனீத சீகா முக முக கமல சமுல்லச ஹேதோச்ச சேதோஹோ. அப்போ உள்ள வரச்சேவே ஒரு பெருத்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே வரார் யாமுனாச்சாரியர். அடி ஏன் யாமுனாச்சாரியர்னு சொல்லிட்டுருக்கேன்னா, அவருக்கு இன்னும் ஆள வந்தாருங்கிற பேர் கிடைக்கல, இனிமேத்தான் ஆள வந்தாருங்கிற பேரே கிடைக்க போகுது. அவர் சொல்கிறார், ஆசையிலாது ஹிமாச்சலம் தொடங்கி தெற்கே கன்னியாகுமரி வரை, இல்லை ஹிமாச்சலத்திலேருந்து தொடங்கி சீதையினுடைய முகமாகிற கமலம் விகாசத்தை அடைவதற்காக சேத்து கட்டப்பட்டதில்லையோ, ஆ சேத்து ஹிமாச்சலம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பாண்டித்யத்தை காட்டுறதுக்காக என்ன பண்ணுறார், சீதையினுடைய முகமாகிற கமலம் மலர்வதற்கு காரணமாக இருந்த சேது தொடக்கமாக அதே சீதாதேவி எந்தெந்த ஹிமாச்சலத்தை பிரார்த்திப்ப அயோத்திக்கு கன்னிகை ஆயிருப்பளோ அந்த உயர்ந்ததான ஹிமாச்சலம் வரையிலாக இது இத்தனை இடத்தில் நம்ம போல ஒரு பண்டிதன் கவி தேடப்படட்டும். நீர் அப்படி ஒரு கவியை பார்த்துருக்க மாட்டீர், தேடிருக்கவும் முடியாதுன்னு சொல்கிறார். இப்படி ஆச்ச பிராச்ச பிரஜீதி க்ஷிதி தரயுகளார்த்த தர்க்க, இப்படி வடக்கோ தெற்கோ மேற்கோ கிழக்கோ நம்ம போல ஒரு கவியை பிரார்த்திருக்க முடியாது. ஸ்ரம விமலமனா மிருக்யதாம் மாதிருஷோன்யா, நம்மை போல தைரியம் இருந்தால் மற்றொரு கவியை தேடி பிடிக்கலாம் என்கிற ஸ்லோகத்தை எழுதி போக விட்டருள ஆக்கியாழ்வான் இத்த கண்டு மிகவும் குபிதனாய், ஆக்கியாழ்வானுக்கு ஒரே கோபம், கோபத்தோடு அவரை கூட்டு உட்காந்து வச்சு நாம் தர்க்கம் பண்ணுவோம், தர்க்கத்தில் யார் ஜெயிக்கிறார்கள்னு பார்ப்போம். அப்போ இந்த சுவாமி மெதுவாக கேட்டார், தர்க்கத்தில் நாம் ஜெயித்தோம் தோர்த்தோங்கிறதுக்கு சாட்சி வையும், நீர்பாட்டுக்கு எதையான்னு சொல்ல போக தோத்தமாக ஜெயித்தமானு தெரியாது. அதுக்கு தான் மத்தியஸ்த பண்டிதர்களை வரவழைச்சார். அரசனுடனே ராஜசபையை கூட்டினார், நாலு மத்தியஸ்த பண்டிதர்களை கூப்பிட்டார், அவர்களும் அமர்ந்துனுட்டார். அப்போ ஒத்தருக்கு ஒத்தர் பேசிக்கிறார், ஆர் ஜெயிக்கிறார்களோ ஆர் தோற்கிறார்களோ, தோற்கிறவனுடைய தலையில் பெருத்த அடி விழும், ஜெயித்தவன் தோத்தவனை போட்டு அடிப்பார், தாடனம் பண்ணுவார்னு சுல்கம் பேசி வச்சுனுட்டா. சரின்னு ஒத்தருக்கொத்தர் போட்டி தொடங்கி அடுத்து அப்போது இப்படி பேசி வச்சுக்கிறாளாம், ராஜமகிஷியும் ராஜாவுடன் யமுனை துறைவரை காட்டி இவர் தோலார் தோற்றாராகில் நான் நாய்க்கிருந்திட கடவேன். அப்போ ராஜமகிஷியும் ராஜாவும் ஆசனத்தில் உட்காண்டிருக்கார். அரசன் ஆக்கியாழ்வான் பக்கம் சாய்ந்தார். ஏன்னா அவர் தானே ராஜபுரோஹிதர், அவரை இவர் தானே ரட்சித்தாகணும். அதனால் ராஜா சொல்கிறார், ராணி இவர் தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறார். ஆனால் என்னமோ தெரியல, ராணிக்கு யாமுனாச்சாரியரை பார்த்ததுலேருந்தே இந்த பிள்ளை தான் ஜெயிக்க போகிறார் அப்படிங்கிறது தோணிப்படுது. அதனால் அவள் இப்போ சுல்கம் சொல்கிறார், ஒருவேளை இவர் தோற்று போயிட்டால் என்னை தூக்கி நீங்கள் நாய்க்கு போட்டு விடலாம் என்று அவள் சொன்னாள். அப்போ உடனே அரசன் சும்மா இருப்பார், ஒருவேளை இவர் ஜெயித்து விட்டால் என் அரசில் பாதி ராஜ்யத்தை இவருக்கு தத்தமாக கொடுத்து விடுகிறேன் என்று ராஜாவும் சொல்லிட்டார். ஒத்தருக்கொற்ற போட்டியை நிர்ணயம் பண்ணிண்டா எடுத்து பேச ஆரம்பிக்கிறார். அப்போ இதை போல வச்சுனுட்டா, ஆக்கியாழ்வான் தோற்றானாகில் இவருக்கு அர்த்தராஜ்யம் தரக்கடவேன் என்ன, அவ்வளவிலே ஆக்கியாழ்வானும் யமுனைத்துறைவரை பார்த்து லௌகிக்கங்களே நீர் அன்று என்றதை நாம் ஆம் என்ன கடவேன், ஆம் என்றத்தை அன்று என்ன கடவேன், வென்றவன் தோற்றவன் தலையிலே தாடனம் பண்ண கடவன் என்று யமனைத்துறவரும் அவனை பார்த்து நீர் என்னத்தவனா உண்டுன்னு சொல்லும், நான் இல்லைன்னு மறுத்து சொல்கிறேன், நீர் எதவனா இல்லைன்னு சொல்லும், நான் உண்டுன்னு ஸ்தாபித்து காட்டுறேன், எந்த விஷயத்த வேணால் எடுத்துப்போம், இது உண்டுன்னா இல்லை, இது ஒன்று இவாழ்கிட்ட போக வேண்டாம், நம்ம வாழ்க்கையிலே இந்தமாரி நிறைய பேர் பார்த்துருப்போம். அப்படித்தான் இவா ரெண்டு பேர் இப்போ பேசி வச்சுனுட்டா. அப்போ யமுனாச்சாரியர் சொல்கிறார், தொன்மாதா நவந்தியா ராஜா சார்வபௌமஹா ராஜபத்னி பதிவிரதா என்று எப்படி லௌகிகத்திலே மூன்று வார்த்தை அருளி செய்ய. சரி, நீர் சொன்னபடிக்கே நாம் வாதம் செய்வோம். நான் இப்போ ஒரு மூணு வார்த்தை சொல்கிறேன், வெறும் லௌகிக வார்த்தை, இதில் ஒன்றும் சாஸ்திரமெல்லாம் இல்லை, சம்பிரதாயம் இல்லை, விசிஷ்டாத்வைதம் இல்லை, ஒன்றுமே இல்லை, லௌகிகமாக மூணே வார்த்தை சொல்கிறேன். நான் சொன்னது உண்டுன்னு இருந்தால் நீர் இல்லைன்னு மறுக்கணும், நான் இல்லைன்னு சொன்னால் நீர் உண்டுன்னு சொல்லணும். சரி சொல்லும்னு ஆக்கியாழ்வான் ஏற்றுண்டார். அப்போ யமுனாச்சாரியர் சொல்கிறார், துவன் மாதான வந்தியா, வந்தியா மலடி, துவன் மாதான வந்தியா உன் தாய் மலடி அள்ளள், இது இவர் சொல்கிறார். அப்போ அவர் என்ன சொல்லணும், ஆம் என் தாய் மலடி என்ன சொல்லணுமோ இல்லையோ, உன் தாய் மலடி அள்ளள்னு இவர் சொன்னால் என் தாய் மலடின்னு அவர் சொல்லி ஆகணும், நடக்க போகிறதில்லை. அதனால தான் இவர் சொல்கிறார், இப்போ உன் தாய் மலடி அள்ளள் துவன் மாதான வந்தியா ராஜா சார்வபௌமஹ, இந்த ராஜா தான் பரம தார்மிகன், இவன் தான் சிறந்த அரசன். இப்போ அவர் மாற்றி சொல்லணும், ராஜா ந சார்வபௌமஹ,
ராஜா சார்வபௌமன் இல்லைன்னு சொல்லணும். அதை விட மோசம், ராஜபத்னி பதிவிரதா மூணாவது சொன்னார், ராஜபத்னி பதிவிரதை இல்லை என்றவர் மறுத்தாக வேண்டும். ஆனால் அதை எந்த விஷயத்திலையும் மறுக்கவும் முடியல, ஒத்துக்கொள்றதுக்கு முடியல. சரி தோத்துட்டார், ஓ இவர் பராஜிதனானார் பராஜித்தனானார் தோத்துப்பட்டார்னு அங்கே சேர்ந்திருக்கிற மத்தியஸ்த பண்டிதர்கள்லாம் சொன்னால் உடனே இவர் தலையில் அடிக்கணும்னு சொல்ல ஆமுனாச்சாரியர் மறுத்துட்டார். இவ்வளவு பெரிய வித்வானாக இருக்கிறவர், பேச்சுக்காக பேசினோமே தவிர நாம் ஆரையும் ஜெயிக்க வந்தோம் அல்லோம், இந்த உலகத்தத்தனையும் ஜெயித்திருப்பவன் ஒருவனே, அவனுக்குத்தான் நாம் தோற்றோமே தவிர நீர் செய்த தவறான செயலை சுட்டிக்காட்ட வந்தோம், உம்மை ஜெயிப்பதற்காக நாம் வரவில்லை, ஆனாலும் உம்மை தலையில் நாம் அடிக்கிறதாவே இல்லை. அதனால் நாம் ஜெயிச்சுட்டா கூட வெற்றி தோல்விங்கிற ரெண்டும் தலக்கணத்தை ஏற்றிவிடவே கூடாது. ஏன்னா கண்ணன் கீதையில் சாதிக்கிறார், சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ ஜயாஜயோ தஸ்மாது யுத்தாய யுத்தஸ்வ நைவம் பாபம் அபாப்சசி, சுகமோ துக்கமோ லாபமோ அலாபமோ இன்பமோ துன்பமோ வெற்றியோ தோல்வியோ எதுவோ சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாபோ நஷ்டமும் ஏற்படலாம் லாபமும் ஏற்படலாம் வெற்றி ஏற்படலாம் தோல்வி ஏற்படலாம் எல்லாத்தையும் சமமாக மதிக்கணும்னால் இப்போ நான் அந்த அர்த்தம் தெரியாதவராய் ஆமுனாச்சாரியர். அதனால தான் வெற்றியை கண்டு அவர் கழிப்புறவில்லை. சாதன சப்த கம்னுட்டு ஆதிசங்கர பகவத் பாதர் ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்கார். அதில் சொல்கிறார், அனவசாத அனுத்தர்ஷங்கள், ஒரு விஷயத்தை கண்டு நம்ம ஓஹோன்னு ஆனந்தப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்குதுன்னு வச்சுங்க, அது கண்டு உவகையில் கூத்தாடக்கூடாது. அதைத்தான் அனுத்தர்ஷம்னு சொல்லுவார். ஒரு ஆனந்தப்படுறது நடந்தால் ஓஹோன்னு கூரைய பிச்சுன்னு ஆடுறது, அதே மறுநாள் ஒரு துக்கம் வந்ததுன்னா எழுப்புறதுக்கு நாலு நாள் ஆகும். அப்படின்னு இருக்கக்கூடாது, இதற்கும் தரையில் விழுந்துடக்கூடாது, அதுக்கும் கூரையை தாண்டி போடக்கூடாது. அனவசாதமும் அனுத்தர்ஷனமும் இருந்தாலே நாம் வாழ்க்கையில் சமமாக பாவிச்சுன்னு போக முடியும். அதனால் நான் ஜெயித்ததை பற்றி ஒன்றுமில்லை, நான் கரத்தாடனம் பண்ணுறதாகவும் இல்லை. அப்போ தான் நடந்தது, வென்றவன் தோற்றவன் தலையில் தாடனம் பண்ண கடவன் என்னும் முன்னமே பிரதிஜை பண்ணி அதுக்கு நீ ராஜபுரோஹிதனாய் வயோவிருத்தனாய் இருக்கிறபடியால் வயசாலே மூத்தவனாக இருக்கீர், ராஜாவுக்கு புரோஹிதனாக இருக்கீர், நாம் அடிக்கிறதா இல்லை என்னு யாமுனாச்சாரியர் இருக்க பக்கத்தில் இருக்கிற ராணிக்கு ரொம்ப ஆனந்தம். நம்ம சொன்ன பிள்ளை நன்னா ஜெயிச்சுட்டார், ஆனால் ஆக்கியாழ்வார் மட்டும் ஒரு வருத்தம், நான் சொன்னது எல்லாத்தையும் சட்டுன்னு இல்லைன்னு சொல்ல முடியலே ஜெயிச்சுட்டேன்னு சொல்கிறீர், அப்படி சொல்லிட்ட போகிறாது. நான் ஒரு கேள்வி கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லலைன்னா தோத்து போயிடு. இப்படி ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லலேன்னுட்டு நான் ஜெயிச்சிருவேன்னா அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டாமோ? கேள்வியோடு முடிஞ்சு உங்களுக்கு தெரியலேன்னுட்டா எனக்கு ஜெயம் வந்துவிடாது, அந்த கேள்விக்கு பதில் எனக்கு தெரியிடமோ இல்லையோ? ஆக்கியாழ்வான் கேட்குறார், எப்படி நீர் சொன்னத்தை நீர் மறுதளிக்கப் போகிறீர், தன்மாதான வந்தியா உன் தாய் மலடி அல்லல்னு சொன்னீர், அப்போ என் தாய் மலடின்னு சொல்லணும், சொல்ல முடியாது, தாய்னு சொல்லச்சேவே பிள்ளை பெற்றுருக்கணும், அப்போ மலடின்னு சேர்த்து சொல்ல முடியாது, அப்போ ஒன்று கொண்டு முரண்பட்டிருக்கே, நீர் மட்டும் எப்படி சொல்லுவீர், இப்போ என் தாய் மலடின்னு எப்படி சொல்லிக்கலாம், ஒரு பிள்ளையாக பிறந்திருக்கிற மொத்த பேராலையும் இது சொல்ல முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்டார் இப்போ, ஏன்னா தனிமரம் தோப்பாகாதுன்னு தமிழில் சொல்கிறோமோ இல்லையோ, ஒரே ஒரு மரம் இருந்தால் அதை தோப்புன்னு சொல்ல மாட்டான், ஆனால் மரம் இருக்குது. அதே போல் ஒரு பிள்ளை ஒருத்தி பெற்றிருந்தால் அவள் மலடிக்கு சமந்தான், அவள் ரெண்டு பிள்ளைக்கு ஒரு பிள்ளைக்கு மேலே பெற்றிருந்தால் தான் மலடிங்கிற பட்டம் இருக்காதான். அதனால் என் தாய் மலடி அல்லல்னு கேட்டால் என் தாய் மலடி, ஏனெனில் அதை அவர் சொல்லிட்டுருக்கலாம், ஆளவந்தார் சொல்லிட்டுருக்கலாமா இருக்கும், ஆக்கி ஆழ்வான்னு சொல்லிட்டுருக்கலாமா இருக்கும், யாரெல்லாம் ஒரு பிள்ளையாக பிறந்திருக்காளோ அவள் எல்லாரும் சொல்லலாம். அதே ரெண்டாவது பிள்ளை இருந்திருந்தால் இந்த கேள்வியும் செல்லுபடியாக இருக்காது, பதில் இருக்காது. அப்போ தெரிஞ்சு வச்சுன்னு கேட்டிருக்காருன்னு அர்த்தம், அவரால் வேணும்னா மறுத்திருக்க முடியும், ஆனால் அவருக்கு சட்டுன்னு அந்த உபாயம் என்னன்னு தெரியல, விட்டுட்டார். அப்போ என் தாய் மலடின்னு சொல்ல முடியும், தோப்பாகாதுன்னு வச்சுன்னு சொல்லியிருக்கலாம். அப்புறம் ரெண்டாவது சொல்கிறார், தன்மாதான வந்தியா ராஜா சார்வபௌமா, இந்த ராஜா சார்வபௌமன் தார்மிகன் இல்லைன்னு சொன்னால் தலைப்படும், ராஜா தார்மிகன் இல்லை அதார்மிகன் சொன்னால் தலை நிற்குமா, நீ எப்படி சொல்ல போறேன்னு கேட்குறார். இப்போ தான் ராஜா சிங்காசனத்தில் நிமிந்து உட்காந்துட்டான், இத்தனை நீங்கள் என்ன வேணா பேசிட்டுருக்கோ, இப்போ இவர் எப்படி சொல்ல போகிறார் பார்ப்போம், நிமிந்து உட்காண்டான். ரொம்ப ஆச்சரியமாக சிரிச்சுட்டே யாமுனாச்சாரியர் பதில் சொன்னார், பிரஜைகள் செய்யும் அனைத்து பாபங்களும் அரசனுடையது என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது, அரசே நீ மறுப்பாயான்னு கேட்டார். நான் எங்கே மறுக்க, மனு சொல்லிட்டு போயிருக்கார், வாஸ்தவம் தான், நானும் இதைத்தான் ரொம்ப நாளாக சொல்லிட்டுருக்கேன், பிரஜைகள் என்னென்னலாம் பாவம் பண்ணுறாலோ எந்த நிலையில் விடிஞ்சுட்டுருக்கு, நான் பாவமே பண்ணாட்டா கூட பிரஜைகள் பாவத்தை சுமக்க வேண்டிருக்கு, சட்டுன்னு யாமுனாச்சாரி சொன்னார். அப்போ பாவத்தை சுமக்கும் நீ எப்படி சார்வபௌமனாவாய், நீ எப்படி பாவத்தை சுமக்கிறோ எப்படி தார்மிகங்கிற பட்டம் கிடைக்கும், இது கொண்டு தான் ஒன்று அதார்மிகன்னு சொன்னேன் தவிர உனக்கென்ன அதார்மிகத்தம் இல்லை, ஒத்துக்கொள்ளுகிறாயானா ஆம் ஆம் அரசனு ஏற்றுனுட்டான்.